ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். காலை வேளையிலே நம் எல்லாரும் ஆண்டவரை சேர்ந்து உயர்த்துவோம். இந்த புதிய நாளையும் இந்த புதிய மாதத்தையும் ஆண்டவர் நம்மளுக்கு கிருபையாய் காண செய்திருக்கிறார். 8 மாதங்கள் நம்மளோடு இருந்து கண்மணி போல நம்மளை காத்து பராமரித்து போஷித்து வழி நடத்தி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் நம்ம சபையையும் எல்லோரையும் ஆண்டவர் பாதுகாத்து இந்த புதிய மாதம் செப்டம்பர் 2021 பிரவேசிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்துருக்கிறார். எல்லாரும் இருக்கிற இடத்துல நதிகளை வயலில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அதிகாலமே என்னை தேடுகிறவன் எனக்கு கண் அடைவான் என்று சொன்ன ஆண்டவர் இப்பொழுதும் நீங்கள் உங்கள் உறக்கத்தை விட்டு ஆண்டவர் சமூகத்தில் அந்த புதிய மாதத்தை ஆரம்பிக்க நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கும் எல்லா சூழ்நிலையிலும் மறந்து எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து ஆண்டவரே உமை நான் துதிக்க வந்திருக்கிறேன், உண்மை ஸ்தோத்திரிக்க வந்திருக்கிறேன், புகழ வந்திருக்கிறேன், உண்மை நான் தொழுது கொள்ள வந்திருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே இந்த 8 மாதங்கள் என்னோடு இருந்து நீ செய்த நன்மைகளை நான் திரும்பி பார்த்து உங்கள் நன்றி பலியை செலுத்த வந்திருக்கிறேன். அப்பா எல்லாரும் இருக்க இடத்துல சத்தத்தையே உயர்த்தி நீ எங்க இருந்தாலும் சரி ஆண்டவரே உண்மை நான் உயர்த்துகிறேன், உங்க நான் நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் குட்னஸ் ஃபாதர், தேங்க்யூ ஃபார் யுவர் மர்சி, தேங்க்யூ ஃபார் யுவர் லவ். காலைதோறும் உங்களுடைய கிருபை புதிதாக இருக்கிறதே ஆண்டவரே. அதிகாலை வேளையில் செப்டம்பர் 1 ஆண்டவரே உன் சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம், நான் வந்திருக்கிறேன் அப்பா. எல்லாவற்றையும் பார்த்து நான் வைக்கிறேன், உங்களை நான் துதிக்கிறேன். லெட் ஸ்டார்ட் பிரைஸ் ஆண்டவரே, துதிக்க ஆரம்பிங்க ஆண்டவரே. உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உண்மையை உயர்த்துகிறோம். நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, எகோவா ஈரே, எல்ரோகி, எகோவா ஷாமா. ஆண்டவரை சொல்லி நாமத்தை சொல்லி ஸ்தோத்ரி ஆண்டவரே. உமை போல ஒரு நாமம் இல்லைப்பா, உமை போல ஒரு ரட்சகர், ஒரு நேசர், ஒரு தகப்பன், ஒரு நண்பன் எங்களுக்கு இல்லைப்பா. அந்த 8 மாதங்கள் ஆண்டவரே எவ்வளோ கஷ்டங்கள், போராட்டங்கள், துன்பங்கள், உபத்திரவங்கள், பள்ளத்தாக்குகள் ஆண்டவரே, கண்ணீர்கள், இக்கட்டான சூழ்நிலைகள் ஆண்டவரே, தப்பி செல்ல வழி இல்லாத ஒரு நேரங்களிலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு பாதுகாவலாக இருந்து வழியை நடத்தி ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருந்தீரே. அதுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இன்றைக்கும் நான் உயர்த்துகிறேன், அதிகாலை வேளையிலே உயர்த்துகிறேன், உண்மை துணுமுகத்தை நான் தேடுகிறேன் ஆண்டவரே, உண்மை ஆராதிக்கிறேன், உண்மை தொழுது கொள்ளுகிறேன் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, லார்ட் ஐ லிஃப்ட் யூ அப் திஸ் மார்னிங் ஆண்டவரே, இந்த ஏர்லி மார்னிங் ஆண்டவரே, இந்த ஏர்லி ஹவர்ஸ் ஆஃப் திஸ் டே, இன் திஸ் நியூ மந்த்,
ஆண்டவரே உம்மை நான் உயர்த்துகிறேன், உயர்த்துகிறேன். சபையாய் குடும்பமாய் நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் ஒவ்வொரு நீமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். இந்த மாதத்தில் பாடுங்க. இந்த மாதத்து ஒவ்வொரு நீமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் மாற்றுவே. உண்மையாய் ஒரு அர்ப்பணிப்போடு சொல்லுங்க. என் வாயின் பிறர் காயம் மாற்று. இந்த நாளின் ஒவ்வொரு இந்த நாளின் ஒவ்வொரு நீமிடமும் உந்தன் நினைவா நிரம்பவே. இந்த செப்டம்பர் மாதம் இந்த மாதத்தில் இந்த மாதத்தின் ஒவ்வொரு நீமிடமும் உந்தன் நினைவா நிரம்பவே. உண்மையாய் அவரை தொழுது கொள்ளுங்க. சொல்லுங்க. என் வார்த்தையெல்லாம் மாற்று. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆராதரை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியானதே தேவருக்கே. அவரை பார்த்து சொல்லுங்க. அதிகாலையில் அதிகாலையில் உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. உண்மையா அர்ப்பணி போடு. ஆராதரை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதரை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அன்பு நேசரே அன்பு நேசரே திருமுகம். ஆமா ஆண்டவரே, அதிகால வேளையில இந்த மாதத்தின் முதலாவது நாளே ஆண்டவரே பிரசன்னத்தில் நான் ஓடி வந்திருக்கிறேன். அப்பரே உமக்கு தந்த ஆராதரை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பரே உமக்கு தந்தே. ஆராதரை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பரே உமக்கு
ஆண்டவரே, இந்த கால வேளையில இந்த செப்டம்பர் மாதம் முதலாம் தேதியிலே ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளைகளாய் ஒரு சபையாய் ஒரு குடும்பமாய் ஆண்டவரே உன் பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஒரே இடத்துல கூடையிலா விட்டாலும் ஆண்டவரே உன் சமூகம் எங்களை இணைத்திருக்கிறது, உன் திவ்ய பிரசன்னம் எங்களை இணைத்திருக்கிறது, உன் அன்பு எங்களை இணைத்திருக்கிறது, உன் கிருபை இறக்கத்தினாலே நாங்கள் இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அதற்காக நன்றி. அதிகால வேளையிலே ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தாரது இந்த காலை தியானத்தை கருத்தில் நாங்கள் ஒப்புடுக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே இந்த நேரத்தில் தாரதனை இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் அன்மான மகனையும் மகளையும் சிறுவர் பெரியவர் எல்லாரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவர். இந்த மாதத்தை சமூகத்தில் கூடுகிற இவர்களுக்கு ஆண்டவரே நீர் இந்த மாதத்தை முழுக்கும் பொழுது ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதமான மாதமாக நீ அவர்கள் மாற்றித்தர முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற இனிமேல் பார்க்க போகிற எல்லாரையும் கருத்தில் கொடுக்குறோம். தாரதனை நீ பொறுப்பு நடத்தும் பாடல்கள் ஆராதனை ஆண்டவரே நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த வாக்கு தத்துவம் எல்லாவற்றையும் கருத்தில் கொடுக்குறோம். நீரே பொறுப்பேற்று நடத்துவோம். இயேசுவின் நாமத்து பிதாவே, ஆமேன் 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 ஆமேன். ஒரு பழைய பாடலை பாடி நாம் ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஆராதிப்போம். கத்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். சங்கீதக்காரன் சொன்ன வண்ணமாக ஆண்டவரை நான் எப்பொழுதும் ஸ்தோத்தரிப்பேன், எந்த சூழ்நிலையும் ஸ்தோத்தரிப்பேன். இன்றைக்கும் இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை ஆண்டவர் உங்களுக்கு அமைத்து கொடுத்துருக்கார் அல்லவா. ஒரு மாதத்தின் முதலாம் தேதி இந்த வருஷத்தில் 8 மாதங்களை முடித்து விட்டோம். இந்த முதலாம் இந்த புதிய மாதத்தில் இந்த முதலாம் நாளிலே அதிகால வேலையிலே சமூகத்தில் நம் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே உண்மை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், உம் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அதுதான் முக்கியம் ஆண்டவரே. நம்ம துதிக்கலாம் ஸ்தோத்திரிக்கலாம் புகழலாம், ஆனால் எப்பொழுதும் அவரோட துதி துதிக்கிற துதி நம்ம நாவில் இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் எப்பொழுதுமே ஆண்டவருக்கு ஒரு நன்றி உள்ள இதயத்தோடு நம்ம காணப்பட வேண்டும், செய்த நன்மைகளை நினைத்து பார்க்க வேண்டும். முதலாம் சரணம் சொல்கிறது, கர்த்தருக்குள் எந்த ஆத்துமாவும் கழித்து மேன்மையை பாராட்டிடுதே, ஒருமித்தே நாம் உயர்த்திடுவோமே கருத்தாய் அவர் நாமமே. நம் ஆத்துமா ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைக்கும் பொழுது அவருடைய நாமத்தை மேன்மையை பாராட்டி அது மாத்திரமல்ல ஒருமித்தே அவர் நாமத்தை நம்ம உயர்த்த வந்திருக்கிறோம் அல்லவா. நம்ம ஒரே மாம்சமாய் ஒரே குடும்பமாய் ஜஸ்ட் ஒன் ஃபேமிலி அண்ட் ஜஸ்ட் ஒன் பாடி ஆஃப் கிரைஸ்ட். திஸ் மார்னிங் வென் யூ லிஃப்ட் அவர் லார்ட் ஒன் அக்கார்ட் ஒரே மனதாய் ஆண்டவர் நம்ம உயர்த்தும் பொழுது நம் மத்தியிலே வந்து அவர் பிரசன்னராக இருந்து இந்த மாதம் முழுவதும் நம்மளை வழி நடத்தி செல்ல அவர் வல்லவராக இருக்கிறார். என்னாலும் சேர்ந்து இந்த பாடலை கைகளை தட்டி உற்சாகமாக இந்த அதிகால வேலையிலே நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் எந்த ஆத்துமாவும் கழித்து மேன்மை பாராட்டிடுதே, கர்த்தருக்குள் எந்த ஆத்துமாவும் கழித்து மேன்மை பாராட்டிடுதே, ஒருமித்தே நாம் உயர்த்திடுவோமே கருத்தாய் அவர் நாமமே. எல்லாரும் சொல்லுவோம், ஒருமித்தே நாம் உயர்த்திடுவோமே கருத்தாய் அவர் நாமமே. கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். தூயபரன் முகம் நோக்கிடுவார், சூரிய சோபையாய் மாற்றிடுவார். தூயபரன் முகம் நோக்கிடுவார்,
சூரிய சோபையாய் மாற்றிடுவார் ருசிக்க இன்பமே சுவர் அன்பே சுகிக்க நல்லவரே ருசிக்க இன்பமே சுவர் அன்பே சுகிக்க நல்லவரே கரங்களை தட்டி கத்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் கத்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் ஜீவனை தம் சாவினாலே வேதனை நீக்கினார் நோவினாலே ஜீவனை தத்தம் சாவினாலே வேதனை நீக்கினார் நோவினாலே அற்புதமாயந்தன் ஜீவிய மாதையே தற்பரன் மாற்றுகிறார் எத்தனை பேர் சொல்ல முடியும் அற்புதமாய் எந்த ஜீவிய மாதையே தற்பரன் மாற்றுகிறார் கத்தரை நானே காலமும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் கத்தரை நானே காலமும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் அக்கினி ஊடே நடந்திடினும் விக்கிரமென்றியை நான் துளங்க அக்கினி ஊடே நடந்திடினும் விக்கிரமென்றியை நான் துளங்க ஆக்குவார் பொன்னிலும் என் விசுவாசம் மிக்கதோர் மகிமயதாயமேன் ஆக்குவார் பொன்னிலும் என் விசுவாசம் மிக்கதோர் மகிமயதா எல்லாரும் சேர்ந்து கத்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் கத்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் சொல்வோம் கத்தரை நானே காலம் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் கத்தரை நானே காலம் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் ஆமென் எவ்வளவு உண்மை அல்லவா ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம் நம்முடைய வலி வேதனை யாவையும் அந்த சிலுவை மரத்தில் நம்மளுக்காக வெற்றி சிறந்து தம் சாவினாலே இன்றைக்கு நம்மளை ஜெயத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் மீண்டும் நம்மளுக்காக வரப்போகிறார் இன்றைக்கும் அதிகாலை வேலையில் எல்லாவற்றையும் மறந்து ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்க ஆண்டவர் இந்த 8 மாதங்கள் என்னோடு இருந்தீரப்பா இந்த 8 மாதங்கள் என்னோடு இருந்தீரப்பா என் குடும்பத்தோடு என் பிள்ளைகளோடு என்னோட வேலையில் என்னோடய ஊழியத்தில் என்னோடய பிள்ளைகளோட கல்வியில் அவரோட எதிர்கால விஷயங்களில் எல்லாவற்றிலும் ஆண்டவரே எங்களோடு இருந்துரே எங்கள் சபையோடு இருந்துரே எல்லா விசுவாச மக்களோடு ஊழியர்களோடு மிஷினரிமார்களோடு ட்ரஸ்டீஸோடு எல்லாரோடும் நீ இருந்துரே அதுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் குடும்பமாய் ஒரே சரீரமாய் ஆண்டவர் இந்த காலிகால வேலையில் உயர்த்துவோம் லெட்ஸ் தேங்க் த லார்ட் ஹஸ் ஒன் ஃபேமிலி ஹஸ் ஒன் பாடி ஆஃப் கிரைஸ்ட் ஆண்டவரே நான் பாடினவனுமாக ஒருமித்தே நாம் உயர்த்திடுவோமே ஒருமித்தே நாம் உயர்த்திடுவோமே ஆண்டவரே we lift up your name in one of God Father ஆண்டவரே நாம் உயர்த்துகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே நீ செய்த நன்மைகள் ஆயிரம் நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆண்டவரே வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவரே குரலெல்லாம் முடிந்து விட்டது இன்றுமேல் இனிமேல் எல்லாமே இயல்பான வாழ்க்கை திரும்பிவிடும் நினைத்து பார்த்தோம் ஆனால் 2வது அலை வரும்பொழுது ஆண்டவரை திகைத்து போய் நின்றோம் எவ்வளோ பேர் நாங்கள் இழந்தோம் எவ்வளோ பொருளாதார நெருக்கடி கஷ்டங்கள் பாரங்கள் ஆண்டவரே ஆனால் அது மத்தியிலும் எங்களை மீட்டெடுத்து
எங்களுடைய ஜீவனை ஆண்டவரை காப்பாற்றி நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து நீங்க அமர செய்திருக்கிறீரே. இந்த புதிய மாதத்தையும் இந்த செப்டம்பர் மாதத்தையும் உங்களுக்கு காண கிருபை கொடுத்திருக்கிறீர்கள், அதுக்காக அவங்க நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, இன்றைக்கு அதிகாலை வேளையில் நிறைய பேர் உறங்கி கொண்டிருக்கிறாங்க. இந்த புதிய மாதத்தை ஏனோதானம் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. தே டேக் திங்ஸ் ஃபார் கிராண்டட். ஆனால் நீங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி ஆண்டவரே இந்த புதிய மாதத்தை எனக்கு கொடுத்துருக்கீங்கப்பா, அதே ஒரு பெரிய கிருபை, அதே ஒரு பெரிய ஈவு. நீ ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறீங்க. தட் ஷோஸ் தட் யூ ஆர் கிரேட்ஃபுல் டு காட். நீ ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி உள்ள மக்களாக இருக்கிறீங்க. ஒரு விசுவாசம் உள்ள ஒரு சகோதர சகோதரியாக, ஆண்டவருக்கு விசுவாசம் உள்ள ஒரு பிள்ளையாக நீங்கள் இருக்கிறீங்க என்று காட்டுகிறது. ஆண்டவர் கண்டிப்பாக அதை அங்கீகரிப்பார். இன்றைக்கும் எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்வோம், ஆண்டவரே நீ செய்த நன்மைகள் ஆறாம், உங்களோட செயல்களை நான் திரும்பி பார்க்கிறேன் ஆண்டவரே. Lord, I look back, Father, all the goodness and all your mercy and all that you have done in my life, Father. திரும்பி பார்க்கிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். Thank you, Father. நன்றி செலுத்துகிறேன். நீனைத்து உள்ளமே பொங்குதையா சொல்வோம். வல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா. கரங்களை உயர்த்தி அவரை உயர்த்துங்க. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. ஆரல்லவரே, நன்னை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. வல்லவரே வல்லவரே, நல்லவரே. சத்தத்தை உயர்த்தி இந்த காலை வேளையில் ஆராதனை. ஆமாண்டவரே ஆராதனை. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. நேசரே உம்தீர் பாதம வந்தேன், நிம்மதி நிம்மதியே. அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எல்லாவற்றையும் ஒருக்கி இந்த அதிக காலை வேளையில இந்த புதிய மாதத்தின் ஆரம்பத்திலே ஆண்டவரே பாதத்துல நம்ம இருந்திருக்கிற அங்க மாதம் சாமி நிம்மதி உண்டு, விடுதலை உண்டு, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு. ஆண்டவரே ஆர்வமுடரே பாடித்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் இந்த வார்த்தைகள் ஒரு பாடலாய் ஒரு சாட்சியாய் இந்த அதிகால வேளையிலே மாறட்டும். பாடித்து ஆனந்தம் ஆனந்தமே. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி சொல்ல முடியும்? அடிக்காலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. எஸ் ஃபாதர், அடிக்காலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே வல்லவரே, எனக்கு நல்லவரே.
மாத்துதாம் சொன் ஆராதரை ஆராதனை எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே காலை வேளையில விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்க எனக்காக யாவையும் பாரங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அந்த நேசரை பார்த்து அந்த தந்தையை பார்த்து என்பாருங்கள் Yes, Father, lay down in your presence, Father. சகோதரனே சகோதரியே எது இருந்தாலும் சரி ஆண்டோட பாதத்துல வைத்து விடுங்க உலை சுமந்து தாங்கி செல்கிற தேவனா இருக்கிறார சமூகத்துல வைத்து விடுங்க பாதத்து இறக்கி வைத்தே பாதத்து இறக்கி வைத்தே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஏசையா உண்மைதானே என் முன்னே அதிகால வேலையில இந்த செப்டம்பர் மாதத்தை உண்மையா வைத்திருக்கிறேன் சமூகத்திலே ஆண்டுகிறேன் இந்த மாதத்தின் எல்லா காரியங்களும் ஆண்டுகிறேன் பார்த்து சாமி எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மைதான் சாமியை நாங்கள் முன் வைத்துக் கொள்ளோம் இன்றைக்கு இந்த மாதத்தை நாங்கள் ஆரம்பித்து இருக்கிறோம் ஆண்டவரே இன்னும் 30 நாட்கள் ஆண்டவரே நாங்கள் இந்த மாதத்தை கடந்து நாங்கள் செல்ல வேண்டும் இன்றைக்கும் இந்த ஆராதனை இணைந்திருக்கிற அருமையான சகோதரனே சகோதரி இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான மகனே மகளே உங்களுடைய எல்லா காரியத்திலும் இந்த மாதத்தின் எல்லா காரியத்தையும் மானோட சமூகத்தில் வைத்து விடுங்க உங்கள் வரவு செலவு ஆல் யோர் இன்கம் அண்ட் ஆல் யோர் எக்ஸ்பெண்டிச்சர் ஆல் யோர் கோயிங் அவுட் அண்ட் கம்மிங் இன் உங்கள் போகிலும் வருகிலும் உங்களுடைய வேலை காரியம் உங்களோட படிப்பின் காரியங்கள் கல்வியின் காரியங்கள் பிள்ளைகளோட எதிர்காலங்கள் அவங்களோட திருமண காரியங்கள் ஆல் யோர் ஃபியூச்சர்
இன்றைக்கு பள்ளிகள் எல்லாம் திறக்கப்படுகிறது, கல்லூரிகள் திறக்கப்படுகிறது. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை காரியங்கள், எங்களோட கல்வி காரியங்கள், அவரோட நல்ல சுகத்துக்காக, நல்ல கல்வி ஞானத்துக்காக ஆண்டவரே, இன்றைக்கி பள்ளியை முடித்து கல்லூரிக்காக நிறைய பேர் முதல் முறையாக போகிறாங்கப்பா. என்னோடய பிள்ளை, நிறைய பிள்ளைகள் ஆண்டவரே இன்றைக்கு அந்த கல்லூரி புதிய வருஷத்தில் அந்த புதிய வாழ்க்கையில் அவங்க புதிய அடியை எடுத்து வைக்கிறாங்கப்பா. அவங்களோடு இருங்கப்பா, அவங்க தேவையெல்லாம் சந்திங்க. யாரெல்லாம் ஆண்டவரே பல கனவுகளோடு பல விண்ணப்பத்தோடு இருக்கிறார்களா ஆண்டவரே, எல்லாவற்றையும் இந்த மாதத்தில் நீ பூர்த்தி செய்யும். வாட் ஆல் தே பீன் ப்ரேயிங் ஃபார், வாட் ஆல் இஸ் பீன் ஆன் த பெண்டிங் லிஸ்ட் ஆண்டவரே, இதெல்லாம் ஆண்டவரே நீண்ட நாட்களாய் காத்து கொண்டிருக்காங்கப்பா. அதெல்லாம் நீங்கள் உங்கள் சித்தத்தின்படி அவங்களுக்கு நிறைவேற்ற நீ வல்லவராக இருக்கிறீர்கள். ஐயோ, இந்த மாதத்தில் இந்த தேவை இருக்குது, இந்த தேவை யார் சந்திக்க போகிறான், எப்படி இந்த தேவைகளை நான் சந்திக்க போகிறேன் தெகித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார், சங்கீதக்காரன் சொன்னமாக, கர்த்தரையின் முன்பாக நான் வைத்திருக்கிறேன். பிகாஸ் யூ செட் த லார்ட் பிஃபோர் யூ, ஆண்டவரை எல்லாவற்றிலும் முன்பாக, அமிட்ஸ் எவ்ரி திங், எல்லா சூழ்நிலைகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், தேவைகள் இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றின் மத்தியிலும் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்த ஆண்டவரை மாத்திரம் நீங்கள் முன்பாக வைத்திருக்கிறபடியினால் ஆண்டவர் உங்களை அந்த காரியத்திலிருந்து விடுவித்து பலருக்கு தேவைகளை சந்தித்து ஒரு புதிய வாசலை திறந்து உங்கள் கண்கள் அதை காணும். நீங்களே பிரமிச்சு போய் நின்று பார்ப்பீங்க, இது முடிஞ்சிருச்சா, அந்த தேவை சந்திக்கப்பட்டுதா, ஐயோ அந்த குறைவு நிறைவாயிருச்சா, ஐயோ அந்த காரியம் முடிஞ்சிருச்சா, இந்த அட்மிஷன் கிடைச்சிருச்சா, எனக்கு இந்த என்னோடய பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை துணை கிடைச்சிருச்சா, என்ன வேலை எனக்கு கிடைச்சிருச்சா, இந்த காலேஜில் எனக்கு அட்மிஷன் கிடைச்சிருச்சா, இந்த ஊழியத்தில் இந்த தேவைகள் சந்திக்கப்பட்டுதா. Your eyes will see. உங்கள் கண்கள் அதை காணும். ஏனால் நம்மளுக்கு ஒரு தேவன் உண்டு, அவர் காரியத்தை வாய்க்க செய்யும் கர்த்தர். He will do everything beautiful in his time. அதனால் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன் உண்டு. அந்த காரியத்தை நிச்சயமாகவே அவர் வாய்க்க செய்வார், அவர் வாய்க்க செய்வார். இன்றைக்கும் ஒரே மனதாய் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எல்லாவற்றையும் இந்த மாதத்தின் செப்டம்பர் மாதத்தை முழுவதும் ஆண்டவரே உன் சமூகத்தில் நான் ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே, எல்லாவற்றையும். ஐ சரண்டர் எவ்ரி திங் ஃபாதர். திக வேண்டாம், கலங்க வேண்டாம். ஐயோ, ஒரு ஒரு மாதமும் முடிக்கும் பொழுது, ஐயோ அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், அடுத்த மாதம் ஒரு மாறுதலாய் முடியும், அடுத்த மாதம் ஒரு சேஞ்ச் வரும், அடுத்த மாதம் வித்தியாசமாக இருக்கும், எனக்கு ஒரு சமாதானமான மாதமாக இருக்கும், நன்மை பெற்றுக்கொள்ள மாதமாக இருக்கும். ஐயோ, ஆகஸ்ட் மாதமும் இந்த மாதிரி முடிந்து விட்டது, இந்த வருஷத்தில் 8 மாதங்களும் முடிந்து விட்டது, இந்த செப்டம்பர் மாதத்துலாம் ஒரு நன்மை நடக்குமா, ஆண்டவர் என்னோடு இருப்பாரா, ஒரு நன்மை நடக்குமா, என் சூழ்நிலை மாறுமா, என் பிரச்சனைகள் மாறுமா. மறுபடியும் நான் சொன்னதே நான் சொல்கிறேன், பிரச்சனையை பார்க்காதீங்க, சூழ்நிலையை பார்க்காதீங்க, ஆண்டவரை மாத்திரம் பாருங்கள். எல்லாவற்றையும் ஒதுக்க வைத்து அவரே உங்களுக்கு முன்பாக ஆண்டவரை வைங்க, ஆண்டவரை வைங்க. செத் லார்ட் பிஃபோர் யூ, அதை மறுபடியும் ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாவற்றுக்கும் மேலாக என்னை உங்கள் சூழ்நிலைக்கு முன்பாக, உங்கள் பிரச்சனைக்கு முன்பாக, உங்கள் போராட்டங்கள், சஞ்சலங்கள், கண்ணீர்கள், கவலைகள், அமிட் ஆல் யுவர் ஆங்ஸைட்டி, அமிட் ஆல் யுவர் பர்டன்ஸ், அமிட் ஆல் யுவர் ட்ரபிள்ஸ், செட் தி லார்ட் பிஃபோர் யூ. ஆண்டவர் நிச்சயமாகவே அந்த காரியத்தை எதற்காக நீ ஜெபித்துக் கொண்டு எதுக்காக காத்திருக்க, அந்த மாதத்தில் உங்களுக்கு அதை வாக்கிய செய்வார் ஆண்டவரே. அதுபடியாக நீங்கள் செய்ய போகிறீங்களே, அதுக்காகவும் அதை பார்த்து சொல்ல ஆண்டவரே ஒரு அற்புதத்தை, அந்த காரியத்தை இன்றைக்கே இந்த மாதத்தில் எனக்கு நீங்கள் வாக்கிய செய்யுங்கப்பா. டூ இட் ஃபார் மீ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர் என்று ஆண்டவரே. எல்லாரும் ஒரு ஜெப சிந்தியோடு அர்ப்பணிப்போடு விசுவாசமாய் இந்த ஆராதனை வேலையை நம்ம முடிக்கிற வேலையில் ஆண்டவரை பார்த்து சொல்ல ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை நான் காண வேண்டும், என் கண்கள் காண வேண்டும் ஆண்டவரே. நீர் மாத்திரம் தான் செய்ய முடியும், நீர் மாத்திரம் தான் ஆண்டவரே பெரியவர், உயர்ந்தவர். யூ அலோன் கேன் டூ இட் ஃபாதர். நிறைய வேலைகளில் நாம் பிரச்சனைகள் சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்கிறோம், ஆனால் அந்த பிரச்சனையை தீர்க்கிறவர், அந்த தடைகளை உடைக்கிறவர், அந்த அற்புதத்தை செய்கிறவரை பார்ப்பதில்லை. ஏன்னா அவர் மாத்திரம் தான் உயர்ந்தவர். ஹி அலோன் கேன் டூ இட், ஹி அலோன் இஸ் வர்தி. அவர் யாராலையும் அந்த உலகத்தில் முடியாது. அவரை பார்த்து சொல்லுங்க, ஒருவராய் பெரிய அதிசயம்
செய்பவர் நீதானே செய்யா. உண்மையாய் சொல்லுங்க, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே செய்யா. சத்தத்தை உயர்த்தி விசுவாசத்தோடு எந்த நாளும் செய்யுமே, இறங்கி வந்து செய்யும் இந்த மாதத்தில், இந்த மாதத்தில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே இந்த மாதத்தில், இந்த மாதத்தில் செய்யுமே, இறங்கி வந்து அறிக்கை செய்ய இந்த மாதத்தில், இந்த மாதத்தில் செய்யுமே, இறங்கி வந்து சத்தத்தை உயர்த்தி ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. உண்மையாக இந்த வரிகளை உணர்ந்து விசுவாசத்தோடு ஒருவராய் பெரிய அதிசயம் எஸ் ஃபாதர் செய்பவர் நீதானே இயேசையா. அவரை பார்த்து சொல்லுங்க, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே இயேசையா. இந்த நாளும் இந்த நாளும் செய்வே, இறங்கி வந்து செய்வே, இந்த மாதத்து செய்வே, இறங்கி வந்து செய்யுமே இந்த மாதத்தில், இந்த மாதத்து செய். அறிக்கை செய்ய விசுவாசத்தோடு உள்ளத்தின் ஆழ்ந்து உண்மையா, இந்த மாதத்தில், இந்த மாதத்து செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமேவரா பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே செய்யா. ஒரு ஜப சிந்தையோடு ஒருவரா பெரிய அதிசயம் நீதானே செய்யா. இந்த மாதத்தில், இந்த மாதத்தில் செய்வே, இறங்கி வந்து செய்வே, இந்த மாதத்தில் செய்வே, இறங்கி வந்து செய்வே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்வோம். எந்த அற்புதத்துக்காக காத்து கொண்டிருக்கிறீர்களோ சொல்லுங்க, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்க, ஒரு அற்புதம், ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. எங்கள் குடும்பங்களில் அற்புதம், ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, சபையிலே ஒரு நாங்கள் காண செய்யும், எங்கள் தேசத்திலே எங்கள் சென்னையிலே ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, எங்கள் வாழ்க்கையில எங்கள் வாழ்க்கையில் எந்த வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்ய. உங்கள் அற்புதத்தை நாங்கள் காண எங்களுக்கு கிருபை பாராட்டும். மட்டுமா நாங்கள் ஏறெடுத்த எல்லா துதிகளிலும் நிவாசம் செய்து அதை அங்கீகரித்து இந்த மாதத்தை உன் கருத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த அதிகால வேலையிலே ஒருசையாக இதை கூடியிருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்க எல்லா விசுவாச மக்களுக்காக அன்பான சகோதர சகோதரிகள் பெரியோர்கள் சிறியோர்கள் எல்லாரையும் உன் பாதத்தில் வைக்கிறோம். வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே.
எல்லா காரியத்தையும் வாய்க்கு செய்யும் எல்லா தடைகளையும் உடையும் ஆண்டவரே. தாவி இப்பொழுது வாக்குத்தத்தை நாங்கள் கேட்க போகிறோம், அதை பெற்றுக்கொள்ள எங்கள் கிருபையை தாரும். எல்லா துதிகன மகிமை யாவும் மகிழ் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்துக்கு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன், 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 ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி நாளிலே தாராளைக்கு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிறவங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. கடந்த 8 மாதம் கர்த்தர் நம்மோடு இருந்து நாம் கடந்து வந்த எல்லா பாதையிலும் கர்த்தர் நம்மை வழிநடத்தி எவ்வளோ பலவீனங்கள், எவ்வளோ போராட்டங்கள், இந்த பயங்கரமான இந்த வைரஸ் நிமித்தமாக தின குடும்பங்களிலே வேதனைகள், சரீர பலவீனங்கள், சிலர் தங்கள் அருமையான இறந்து கண்ணீரோடு இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தர் இந்த 8 மாதம் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை காண கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். இந்த ஆன்லைனில் குடும்பமாக உட்கார்ந்து இன்னொரு நம்ம ஆராதித்தோம், பாடினோம், துதித்தோம். ஆன்லைன் மூலமாக முதல் முதலாக இணைந்திருக்கிறவங்களையும் கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த யூடியூப்பை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீர்களானால் ஜிஏஹெச்எம் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது. நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏதாவது தகவல்கள் வாட்ஸ்அப் மூலமாக, எஸ்எம்எஸ் மூலமாக உங்களுக்கு அனுப்ப வேண்டும் என்றால் இந்த நம்பரை, கீழ்கான நம்பரை நீங்கள் உங்கள் கைபேசியிலே பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த உங்களுக்கு இந்த தகவல், சபை காரியங்களை குறித்த தகவலை அனுப்புவதற்கு அது எங்களுக்கு உதவியாக இருக்கும். அதனால் இந்த நம்பரை நீங்கள் உங்கள் கைபேசியிலே பதிவு செய்து கொள்ள முடியாது. நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாலையும் 7 மணிக்கு 7 மணி வரைக்கும் நம் ஜூம் பிரேயரில் கலந்து கோருமாறு நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே விதமாக வெள்ளிக்கிழமை 3ஆம் தேதி இரவு 10 மணி வரைக்கும் ஜூம் பிரேயர் நடைபெறும். அநேகர் வந்து இன்னும் பங்கு பெறாமல் இருக்கிறீர்கள், குறைவாக தான் இருக்கிறீர்கள். இப்போது கடைசி நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். இந்த வருஷம் 8 மாதம் எப்படி நாம் கடந்தோம் என்பது ஆண்டவர் மட்டும் அறிவார். இந்த 9ஆம் மாதத்திலும் இந்த 1ஆம் தேதி புதன்கிழமையாக இருந்து ஆண்டவர் நம்மை நடத்தப் போகிறார். இன்று இரவு ஜூம் பிரேயரில் கலந்து கொள்ளுமாறும் வருகிற 3ஆம் தேதி இரவு 10 மணி ஜெபத்திலும் கலந்து கொள்ளுமாறு நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்திலே நாம் ஜெபத்தை நாம் அதிகரிக்க படுத்த கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த ஜூம் பிரேயர் மூலமாக ஜெபித்த ஜெபங்களுக்கு எவ்வளோ காரியங்களிலே கர்த்தர் நமக்கு பதில் கொடுத்து வருகிறார். இன்னும் பதில் பெறாத ஜெபங்களெல்லாம் கர்த்தர் கேட்டு நமக்கு பதில் தருவார். ஆண்டவர் மீது நாம் முழுமையாக விசுவாசம் வைத்து ஆண்டவர் பாதத்திலே உட்கார்ந்து ஜெபிப்பதை காட்டிலும் மேலானது ஒன்றுமே இல்லை. அநேக வாலிப பிள்ளைகள் இதை கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வயதவர் தாய்கள், தாப்பன்மார்கள் கலந்து கொள்கிறார்கள். வாலிப பிள்ளைகள் எவ்வளோ நேரங்களை நாம் வீணாக செலவழிக்கிறோம். ஆண்டவர் சமூகத்திலே அந்த புதன்கிழமை 7லேருந்து 8 மணி வரைக்கும், வெள்ளிக்கிழமை 10லேருந்து 1 மணி வரைக்கும் இந்த ஜெபத்திலே கலந்து கொள்ளுமாறு நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஆராதனை ஸ்தலத்துக்காகவும் தேசத்துக்காகவும் தினமும் ஒரு 15 நிமிடம் குடும்பமாக ஜெபிக்கும்படியாக நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சங்கிலி தவம் திங்கள்லேருந்து வாழன் வரைக்கும் மங்களபுரத்தில் இருக்கிற கார்மேல் ஜெப வீட்டிலே காலையில் 10லேருந்து 28 மணி வரைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. ஊழியக்காரர்கள் அங்கே இருப்பார்கள். நீங்கள் வந்து அங்கே ஜெபத்திலே பங்கு பெற்று ஜெபிக்கும்படியாக சங்கிலி ஜெபத்திலே உட்கார்ந்து ஒரு மணி நேரமாவது ஜெபிக்கும்படியாக நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விசுவாசிகள் குறைவாக தான் வருகிறீர்கள். நமக்கு ஆண்டவர் இந்த வாசலை திறந்து கொடுத்திருக்கிறார். அங்கு உட்கார்ந்து ஜெபித்து இன்னும் அநேக காரியங்களிலே நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. வருகிற ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் 7:30 மணிக்கு ஆன்லைன் மூலமாக நமக்கு ஆராதனை நடைபெறும். அதில் நீங்கள் பங்கு பெறுங்கள். நாளை வியாழக்கிழமை 10லேருந்து 1 மணி வரைக்கும் கர்மல் ஜெப வீட்டிலே நான் இருப்பேன். என்னை வந்து கலந்து ஏதாவது ஆலோசனை கேட்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் அங்கு வந்து என்னை சந்திக்கும்படியாக நான் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். என்னை தொடர்பு கொள்ள வேண்டுமானால் கீழ்கான நம்பளுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளும்படியாக நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை வியாழக்கிழமை 10லேருந்து 1 மணி வரைக்கும் மங்களபுரத்திலே நான் இருப்பேன். தொடர்ந்து நாம்
செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் ஒவ்வொரு மாதமும் அநேக காரியங்களை வாக்குத்தத்தங்கள் மூலமாக வசனத்தின் மூலமாக ஒவ்வொரு மாதமும் இந்த 8 மாதம் உலக வார்த்தைகளை ஆண்டவர் வாக்குத்தத்தமாக நமக்கு கொடுத்து படிப்படியாக ஆண்டவர் நடத்தி வருகிறார். ஜனவரி மாதம் முதல் அந்த புதிய வருட ஆராதனையிலே கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வார்த்தையின்படியாக ஒவ்வொரு விசுவாசியின் குடும்பங்களிலும் எத்தனையோ காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார், செய்து முடித்திருக்கிறார். பிள்ளையுடைய எதிர்காலங்களை குறித்து கவலையோடு இருந்த சகோதரிமார்கள் குடும்பங்கள் வந்து சாட்சியாக சொல்கிறார்கள். இன்னும் அத்தனையோ வாக்குத்தத்தங்களை கர்த்தர் ஒவ்வொரு மாதமும் நமக்கு கொடுத்து கொண்டு வருகிறார். இந்த மாதமும் கர்த்தர் என்னோடு பேச வேண்டும் என்று நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது குடும்பமாக நீங்கள் உட்கார்ந்து வார்த்தைகளை கேட்க வந்தவங்களை ஒவ்வொருவரையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. நாம் எப்படியாக சபையிலே வேதாகமத்தையும் தைரியம் வைத்து குறித்து கொள்கிறோமோ அப்படியாக சபையிலே ஆராதிக்க முடியவில்லையே, இன்னும் வாக்குத்தத்த ஆராதனை கலந்து கொள்ள இன்றைக்கு முடியவில்லையே, வீட்டில் இருந்து ஆராதிக்கிறோமே என்ற அந்த எண்ணம் நமக்குள்ளே வராதபடி கர்த்தர் எல்லாவற்றையும் ஏற்ற நாளிலே ஏற்ற சமயத்திலே அவர் செய்ய வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். நாம் விசுவாசமாக உறுதியாக இருந்து அவருடைய வாக்குத்தத்தை பிடித்து கொண்டு தெபிக்கும்பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு வாய்க்க பண்ணுவார். இப்போது நாம் வாக்குத்தத்தத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். சங்கீதம் 118:25 நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 118:25 கடைசி பாகத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். சோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை சுத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி காலை வேளையிலே குடும்பமாக உடைய சமூகத்திலே வந்து உடைய வார்த்தைகளை கேட்க வந்த உடைய பிள்ளைகளை அதிகமாக ஆசீர்வதியும். எங்கு 2-3 பேர் என் நாமத்திலே கூடியிருக்கிறீர்களோ அவர் மத்தியிலே நான் கடந்து வந்து அவளை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த பிள்ளைகளை நீர் அதிகமாக நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாக்குத்தத்தை கொடுத்து பிள்ளைகளோடு பேசியிருக்கிறீர். 8 மாதம் பிள்ளைகளை நடத்தியிருக்கிறீர். இந்த 9ஆம் மாதத்திலும் அவர்கள் என்ன காரியத்தோடு என்ன பாரத்தோடு இந்த அதிகாலை வேலையிலே இந்த சமூகத்திலே உட்கார்ந்திருக்கிறார்கள் என்பதை மட்டும் நீர் மாத்திரம் அறிவீர். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், இருதயத்தை பார்க்கிற தேவன். உடைய இருதயத்தின் வியாகுலங்கள் வேண்டுதல்கள் எல்லாம் இந்த புதிய மாதத்திலே நீ நிறைவேற்றப் போகிறீர். அதற்காக சூத்திரம் நீர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற கர்த்தராக இருக்கிற கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று தாவீது சொன்னது போல ஆண்டவரே இன்னும் என்னென்ன காரியங்கள் எல்லாம் பிள்ளைகள் கேட்டு இந்த 8 மாதம் முடிதிலே எதிர்பார்த்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக நீர் அவளை செய்து நீரை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் பாதுகாத்து கொள்ளும். அடிமையை மறைத்து ஏற்ற வாத்திய பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்கள் வந்து உட்கார்ந்தபோது என்ன நிலையோடு உட்கார்ந்தார்கள் என்பதை நீர் மாத்திரம் அறிவீர். எல்லாவற்றிலும் பிள்ளைகளுக்கு வேண்டும் பலனையும் விசுவாசத்தையும் நீ தந்து அவளை பலப்படுத்தும். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன். மீண்டுமாக அந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 118:25 கடைசி பாகத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் நம்மோடு கூட இந்த புதிய மாதத்திலே இருந்து என்னென்ன காரியங்கள் எல்லாம் கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே நமக்கு செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு முன்குறித்து வைத்திருக்கிறாரோ அந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் சீக்கிரமாக நமக்கு செய்ய போகிறார். கர்த்தர் காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுகிற கர்த்தர். கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தராலே இந்த காரியம் வாய்க்கும். ஒவ்வொரு நாளும் இந்த 8 மாதம் என்னென்ன காரியங்கள் எல்லாம் நாம் கர்த்தருடைய பாதத்திலே வைத்து ஜெபித்து கொண்டிருப்போம் என்பதை நமக்கும் கர்த்தருக்கும் தெரியும். குடும்பமாகவும் தனிப்பட்ட முறையிலும் எவ்வளோ காரியங்கள் நாம் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். அநேக காரியங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்து கொண்டு தான் வருகிறார். நிச்சயமாக அது வரும், அது தாமதிப்பதில்லை, தாமதித்தாலும் அதற்கு காத்திரு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தாமதம் என்பது அது வந்து கிடைக்கவில்லை என்ற அர்த்தம் அல்ல. தாமதித்தாலும் காத்திருந்து பெற்றுக்கொள்வதை காட்டிலும் பெரிய கிருபை எதுவுமே இல்லை. அதனால் இந்த 9ஆம் மாதத்திலே ஆண்டவர் சமூகத்திலே உட்கார்ந்துருக்கிறவங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நான் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணு. கர்த்தாவே கர்த்தராலே இந்த காரியம் வாய்க்கும். ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆதியாகமம்
24:50 நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 24:50 நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் பொலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. இது எல்லாருக்கும் நாம் தெரிந்த பகுதி தான். ஈசாக்கு ரெபேக்காளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த ஒரு பெரிய காரியம். ஆபிரகாம் ஈசாக்குக்கு பெண் பார்க்க எலியேசரை அனுப்பும்போது அவர் தன் பெண் தன்னுடைய மகனுக்கு ஏற்ற ஒரு மகளை பார்க்க முடியாத அவர் அனுப்பி வைக்கிறார். அவர் அனுப்பும்போது எலியேசர் அவருடைய மனதிலே தெபித்து கொண்டு தான் போகிறார். என்னுடைய எஜமானனுக்கு ஏற்ற ஒரு மணமகளை கர்த்தர் காண்பித்து தரும்படியாக ஆபிரகாமுக்கு உத்தரவு பெற்றுக்கொண்டு அவர் கடந்து போகிறார். ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திலும் எந்த ஒரு காரியம் நாம் எடுத்து செய்யும் பொழுது நம்மோடு கூட எலியேசராக இருந்து அவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எலியேசர் எப்படியாக அவர் ஜெபித்து கொண்டு போனாரோ அப்படியாக அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் அப்புறம் ஈசாக்குடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்தார். 24:3-10 நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 24:3 நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்துக்கும் போய் என் குமாரனாகி ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருள்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசபொத்தாமியாவிலே நாகோருடைய ஊரில் சேர்ந்து ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் மொல்ல ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லி கொண்டது என்னவென்றால், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானுடைய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொல்ல புறப்பட்டு வருவார்களே. நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகி ஈசாக்குக்கு நியமித்தவளாயிருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். இப்பொழுது வாசிக்க கேட்ட அந்த பகுதியில் எப்படியாக அந்த எலியேசர் சொல்கிறாரோ அதன்படியே அந்த பெண் அங்கே வருகிறார். எப்படி சொல்கிறாருன்னா, ஆபிரகாம் இடத்துல அவர் சொன்னது, ஆபிரகாம் எலியேசரிடத்துல சொன்னது, நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கும் தேவனுக்கும் பூமிக்கும் தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிடும்படி ஆபிரகாம் எலியேசரிடத்துல ஆணையிட்டு சொல்லி அனுப்புகிறார். அதே விதமாக ஆபிரகாமுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த எலியேசர் புறப்பட்டு வருகிறார். புறப்பட்டு வரும்போது அந்த 10 ஒட்டகங்களை கொண்டு போகிறார். உச்சிதமான பொருள்களை அவர் கொடுத்து அனுப்புகிறார் ஆபிரகாம். அப்போது புறப்பட்டு வரும்போது அவர் தன் மனதுக்குள்ளே ஒரு சிறிய ஜபத்தை அவர் செய்கிறார். ஊருக்கு புறம்பே நான் துறவண்டையிலே நிற்கும் பொழுது அந்த சாயங்கால வேளையிலே தன் ஒட்டங்கள் எல்லாம் மடிக்கி அவர் மனதிலே சொல்லி கொண்டது என்று சொல்லும்பொழுது அங்கு அவர் ஒரு சிறு ஜபத்தை செய்கிறதாக நாம் பார்க்கிறோம். என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி. அந்த காரியம் என்ற வார்த்தையை நான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று நாம் வாசிக்க கேட்டோம். அவர் எப்படி ஜெபிக்கிறாரோ, இன்றைக்கு எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தரும். எவ்வளோ ஒரு அருமையான ஜபத்தை அந்த இடத்துல அவர் மனதுக்குள்ளே சொல்லி கொண்டு முடிக்கும் பொழுதே அந்த அவர் என்ன சொல்லி முடிக்கிறார்னா, நான் குடிக்க என் ஒட்டகத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் என் ஒட்டங்களுக்கும் வார்ப்பேன் என்று சொல்லும் பெண் எவ்வளோ அவளே என் எஜமானனுக்கு நியமித்த
ஒரு மகளாக இருப்பாள் என்று அவள் சொன்னது தொண்டது மாதிரி அதே மாதிரியாக அங்கே அவளுக்கு அந்த இடத்துல நடக்கிறது. அவன் எப்படியாக ஜெபித்தானோ மனதுக்குள்ளே நினைத்தானோ அந்த நினைவோடு கூட போகும் பொழுது அந்த ஒரு மனம் அந்த இடத்துல இருந்தது. எப்படியாக ஆபிரகாம் இந்த பெண் அந்த பெண் பார்க்கும்போது சொல்லி அனுப்பின அதே விதமாக இளையசுரம் போய் கேட்கும் பொழுது மனதிலே அவர் ஜெபிக்கும் பொழுது அவர் எப்படி ஜெபித்தாரோ கர்த்தாவே இந்த காரியத்தை சித்திக்கப்படும். இந்த பெண் பார்க்குற காரியத்தில் எவ்வளவோ காரியங்களை இந்த நாட்களிலே நாம் பார்க்குறோம். இந்த வாலிப பெண்கள் பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து அவர் கடைசி வரைக்கும் பிரதிஷ்டையோடு இருந்து ஜெபித்து பெற்றுக்கொள்கிற காரியங்களிலே அநேக ஆசீர்வாதங்களை நாம் காணுகிறோம். இந்த இடத்துல ஈசாக்கு ரெபெக்காளுடைய வாழ்க்கையில் ஈசாக்கு ஆபிரகாமுடைய வார்த்தையை கேட்டு ஆபிரகாம் யார் எந்த பெண்ணை ஆபிரகாம் நியமித்து கொடுக்குறாரோ அப்படியாக அவர் ஆபிரகாமுடைய விருப்பத்துக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். இந்த இடத்துல நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தரணும். ஆபிரகாமும் போல ஈசாக்கும் போகலை, எலியேசர் தான் அந்த பெண்ணை பார்க்க போகிறார். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு சம்பவம். இந்த இடத்துல அவர் எப்படியாக கேட்டாரோ அப்படியாக அந்த பெண் குடத்தை தன் தோளின் மேலே சுமந்து கொண்டு வந்து அவர் எப்படியாக அந்த 10 ஒட்டங்கள் உனக்கும் வார்ப்பேன் உன் ஒட்டங்களுக்கும் வார்ப்பேன் என்று சொல்லும் பெண்ணை என் எஜமானுக்கு என் ஊழியக்காரனாக எஜமானுக்கு நியமித்துக்கப்பட்டவள். ரெபெக்காள் நியமிக்கப்பட்டவள் மட்டும் அல்ல, அவள் ஒரு ஆறுதல் கொடுக்கிற ஒரு மகளாகவும் இருந்தாள். அவள் உடனே கீழ்ப்படுகிற ஒரு மகளாகவும் இருந்தாள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மகளை ரெபெக்காளை ஈசாக்குக்கு ஆண்டவர் நியமித்து வைத்திருந்தார். இந்த நாளிலும் அநேக வாலிப பிள்ளைகளை வைத்து கொண்டு இன்னும் திருமண காரியம் வாய்க்கு பண்ணவில்லையே என்று கவலையோடு இருக்கிற பெற்றோரை உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டு எலியேசர் எப்படியாக ஜெபித்தாரோ அதே விதமாக தான் ஈசாக்குக்கு ரெபெக்காளை ஆண்டவர் நியமித்து கொடுத்தார். ஆபிரகாம் ஈசாக்கு எலியேசருக்கு அவருக்குள்ளே ஒரு ஒருமனம் இருந்தது. இந்த நாளிலே குடும்பத்திலே கணவன் மனைக்குள்ளே பெற்றோருக்குள்ளே பிள்ளைகளுக்குள்ளே ஒரு ஒருமனம் இல்லை. அந்த ஒருமனதோடு அவர் ஜெபித்து விசுவாசத்தோடு போய் பார்க்கும் பொழுது அவர் ஜெபித்து முடிக்கும் பொழுதே அந்த பெண் இந்த குடத்தை சுமந்து கொண்டு வருகிறார். அவர் எப்படி ஜெபித்தாரோ அப்படியாக படிப்படியாக அந்த காரியங்கள் எல்லாம் நடக்கிறது. இதே ஆதியாகமம் 24:27 நாம் வாசிக்க கேட்போம். 24:27 நாம் வாசிக்க கேட்போம். என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றான். இந்த இடத்துல எலியேசர் சொன்ன காரியம் ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமாக அந்த இடத்திலும் அவர் மீண்டுமாக ஒரு ஜெபம் பண்ணுறார். ரெபெக்காளை பார்த்து அவர் மனதில் ஜெபித்த காரியத்தை அப்படியே நடந்த பிறகு அவர் உடனே அந்த பெண்ணை அழைத்து கொண்டு போனோடனே அது அப்படியே ஆண்டவர் அவர் மறந்து விடவே இல்லை. சில காரியங்களிலே சில காரியங்களை கைகூடி வர பண்ணும்பொழுது அந்த காரியம் நடக்க மட்டும்தான் நம்ம ஜெபிப்போம், நடந்த பிறகு ஆண்டவரை நாம் மறந்து விடுவோம். ஆனால் இந்த இடத்துல இளையசரை பார்க்கும் பொழுது என் எஜமான 27 என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாக இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்று அந்த இடத்துல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி ஆண்டவருடைய கிருபையையும் ஆண்டவர் உண்மையையும் அவர் நினைத்து அவருக்கு நன்றி சொல்லி அந்த வீட்டுக்கு போகிறார். போன உடனே அந்த பெண் இந்த காரியங்களெல்லாம் தன்னுடைய குடும்பத்தாருக்கு சொன்ன பிறகு அவர்கள் அந்த மகளை ஈசாக்குக்கு கொடுப்பதற்கு அவர்கள் உறுதி கொடுக்கிறார். அதே 50 மீண்டும் நான் வாசிக்க கேட்போம். அது 24:50 நான் வாசிக்க கேட்போம். அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. எந்த காரியம்?
ஈசாக்குக்கு ரெபேக்காலை மனமுடிக்கிற காரியம் கர்த்தரால் வந்தது என்று அவர்கள் பெத்துவேலின் குடும்பத்தாரே சொல்லும்படியாக அவர்கள் அறிக்கையிடும்படியாக ஆண்டவர் அவருடைய வாயிலே சொல்லும்படியாக வைத்தார். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. சில நேரத்தில் சில காரியங்களை நம்முடைய சுய முயற்சியாலும் மாம்சத்திலும் நாம் செய்கிறோம், திருமண காரியத்திலும் அப்படி தான் செய்கிறோம். திருமண அந்த பத்திரிகையில் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று நாம் போடுகிறோம். ஆனால் திருமணம் நடக்கும் பொழுது ஆண்டுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடியாக அந்த திருமணம் நடக்கிறதா? உலக மனுஷருக்கு பிரியப்படுத்தும்படியாகவும் சில காரியங்களை நாம் செய்கிறோம். ஆனால் போடுவது இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. கர்த்தரால் வந்த காரியம் என்று சொல்லும் பொழுது ஆண்டுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு பிரியமானதை செய்வது தான் கர்த்தருக்கு சித்தமானது. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் என்று வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படியே ஒப்பு கொடுத்து செய்யும் பொழுது அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று நாம் சாட்சியாக சொல்ல முடியுமா? நம்முடைய பிள்ளையுடைய திருமண காரியத்தில் எப்படியாக ஆபிரகாம் எலியேசரை அனுப்பும் பொழுது ஈசாக்கு கூட போகல, எப்படியாக எலியேசர் அழைத்து கொண்டு வரும்பொழுது அந்த ரெபேக்காளை அவர் ஏற்றுக்கொண்டார், ஆண்டுடைய வார்த்தைக்கு அதை கீழ்ப்படுத்தி அதன்படி செய்ததுனாலே அந்த குடும்பம் எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் குடும்பமாக இருந்தது என்று நாம் இந்த பகுதியிலெல்லாம் நமக்கு தெரியும். 58-59 வாசிக்க கேட்போம். அதே அதிகாரம் 58-59 நான் வாசிக்க கேட்போம். ரெபேக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனோட கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாகிய ரெபேக்காளையும் அவள் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரனையும் அவன் மனிதரையும் அனுப்பிவித்து ரெபேக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கொடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், உடனே யாரும் தெரியாது முன்னும் பொண்ணும் தெரியாத ஒருவர் வந்து நிற்கும் பொழுது குடும்பத்தார் கூப்பிட்டு அவளை கேட்கும் பொழுது நீ இந்த மனிதனோடு கூட போகிறாயா என்று சொன்னால் அவர் எந்த ஒரு வார்த்தையும் அவர் எதிர்த்து பேசவே இல்லை. இந்த ஈசாக்கு எப்படி இருப்பான் என்று கூட அவளுக்கு தெரியாது. எலியேசர் தான் கூட போனார். ஆபிரகாம் போயிருந்தாலும் ஓரளவுக்கு அவள் இப்படி தான் ஈசாக்கு இருப்பார் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் அவள் எதுவுமே பார்க்காம இந்த மனிதனோடு கூட போகிறாயா என்று சொன்ன உடனே அவள் கீழ்ப்படிந்து அந்த இடத்துல ஒரு வார்த்தையும் அவள் சொன்னதாக அங்கே இல்லை. உடனே என்ன சொல்கிறா? போகிறேன் என்று சொல்கிறாள். சில காரியங்களை கர்த்தர் நம்மிடத்திலே பேசி இதை செய் என்று சொல்லும் பொழுது நம்ம அநேக காரியங்களை கர்த்தருக்கு விரோதமாக வாக்குவாதம் பண்ணுகிறோம். அதனால் எவ்வளோ ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகிறோம். ஆனால் இந்த இடத்துல ரெபேக்காலிடத்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது எலியேசரிடம் ரெபேக்காலிடம் குடும்பத்தார் கேட்கும் பொழுது நான் போகிறேன் என்றவன் உடனே சொல்லி அவர்களோடு கூட அவள் போகும் பொழுது அந்த குடும்பத்தார் அவளை எப்படியாக ஆசீர்வதிக்கிறார்கள். என் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பையனுடைய வாசல்களை சுதந்திரத்துக் கொள்வார்களாக. அவர்கள் எப்படியாக ஆசீர்வதித்தார்கள் அப்படியாக தான் ரெபேக்காண்ட வாழ்க்கை இருந்தது. அவருடைய குடும்ப வாழ்க்கை அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக, அவருடைய சந்ததியின் மூலமாக ஒரு பெரிய சந்ததியே உருவானது. அப்படியாக அவருடைய ஆசீர்வாதம் எப்படியாக அவர்களை ஆசீர்வதித்தார்களோ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவள் தகுதியுள்ளவளாக இருந்தார். அவருடைய கீழ்ப்படிதல், அவருடைய ஒருமனம், அவளுக்கு இருந்த தாழ்மை எல்லாவற்றையும் நாம் பார்க்கும் பொழுது அவள் கர்த்தரால் நியமிக்கப்பட்ட ஒரு மகளாக இருந்து உடனே அவள் புறப்பட்டு தன் தாதிமாரோடு போகிறாள். போய் அந்த குடும்பத்துக்கு அவள் எப்படியாக ஆசீர்வாதமாக இருக்கிறாள் என்று நாம் வாசிக்க கேட்போம். 65-67 வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டாள். அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டிறங்கி முக்காடிட்டு கொண்டாள். ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்குக்கு விவரித்து சொன்னான். அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். இந்த இடத்துல ஈசாக்கும் ரெபேக்காலும் ஒரு தெபிக்கிற தம்பதிகளாக இருந்தார்கள். இந்த பகுதியில் அதே 63 ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து
தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டங்களை வர கண்டான். எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். நாம் எப்பொழுதுமெல்லாம் அவனுடைய பர்வதத்தை நோக்கி கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் அநேக காரியங்களிலே நமக்கு வெளிப்படுத்தி ஆசீர்வாதங்களை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். ஈசாக்கு சாயங்கால வேலையிலே தியானம் பண்ண, இந்த நாளே வாலிப பிள்ளைகள் சாயங்கால வேலையை எப்படியாக கழிக்கிறார்கள். ஜெபத்தில் இப்போது கூட ஜூம் பிரேயர் கூட நான் சொன்ன வாலிப பிள்ளைகள் கலந்து கொள்வதில்லை. ஆனால் ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் சாயங்கால வேலையிலே தியானம் பண்ண, தியானம் பண்ண என்று சொல்லும்போது ஒன்று ஜபம், ரெண்டாவது வேத வாசிப்பு. அந்த வாலிப வயதிலே ஈசாக்கு சாயங்கால வேலையிலே தியானம் பண்ண போயிருக்கும் பொழுது தான் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது அந்த ஒட்டகங்களை வர கண்டான். அந்த ஒட்டகங்களிலே தனக்கு எதிர்காலத்தே வரப்போகிற மனவாட்டியை அவள் பார்க்கும்படியாக அந்த கிருபை ஈசாக்கு ஆண்டவர் கொடுத்தார். அதே விதமாக ரெபேக்கால் அதே விதமாக அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று அவள் தன் எஜமானத்தில் கேட்கும்போது ஊழியக்காரன் சொல்கிறான், அவள் தான் என்னுடைய எஜமான். அப்படியாக இந்த இடத்துல ரெபேக்காலும் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். பார்க்கும் பொழுது தனக்கு வரப்போகிற மணவாளனை பார்க்கும்படியாக கர்த்தர் அவள் கண்களை திறக்கிறார். 64 வசனத்தில் அது 24-64 ரெபேக்காலும் தன் கண்களை எடுத்து பார்க்கும். ரெண்டு பேருமே ஜெபிக்கிற பிள்ளைகளாக அவர்கள் இருந்தார்கள். தனக்கு எதிர்காலத்தில் வரப்போகிற மணவாளனை அவள் பார்க்கும் பொழுது தன் கண்களை எடுத்து பார்க்கும் பொழுது உடனே அவள் முட்டகத்தை விட்டு இறங்கி உட்காடிட்டு கொண்டாள் என்று பார்க்கணும். ரெபேக்கால் இடத்திலேருந்து ஒரே ஒரு காரியத்தை இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த நாளிலே வாலிப பெண் பிள்ளைகள் எப்படியாக ஆண்டவருக்கும் பெரியவர்களுக்கும் அவர்கள் மதிப்பு மரியாதை கொடுக்கிறார்கள். ரெபேக்கால் ஏதோ ஒரு குக்கிராமத்திலேருந்து முன்னாடி ஈசாக்கை அவள் பார்க்கல, ஒன்றும் இல்லை. அந்த வேலைக்காரன் சொன்ன உடனே அவள் முட்டகத்தை விட்டு இறங்கினாள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த தாழ்மை அவளுக்குள்ளே இருந்ததை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அப்படியாக இந்த நாளிலே வாலிப பிள்ளைகள் தங்களது எந்த காரியத்திலும் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு தன் காரியங்களை ஒப்பு கொடுத்து முதலாவது ஆண்டவருடைய பாதத்திலே வைத்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய எதிர்காலங்களை அதிகமாக ஆசீர்வதிக்கிறார். நாம் கண்கூடாக நான் அநேக காரியங்களை பார்த்துருக்கிறேன். ஈசாக்கு ரெபேக்கால் காரியத்திலும் அதே விதமாக தான். ஈசாக்கும் தன் தகப்பனாக ஆபிரகாமுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதேன்படி நடந்தால் ரெபேக்காலும் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரனும் சொன்ன விதமாக போகிறேன் என்று சொன்னோடனே கீழ்ப்படிந்து போனான். அது மட்டும் இல்லை, தனக்கு எதிராக வருகிற அந்த ஈசாக்கை பார்த்த உடனே முக்காடிட்டு கொண்டாள், ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டாள் என்று பார்க்கும். வாலிப பிள்ளைகள் நாளிலே ஆலயத்துக்கு வரும்பொழுது உட்காடு போடாமல் தான் உட்கார்ந்துருக்காங்க. பெற்றோர் சொன்னாலும் அது கேட்கறது இதெல்லாம் இப்போ கிடையாது ஃபேஷன் என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த முக்காடு என்று சொல்லும் பொழுது ஆண்டவரிடத்தில் நம்மை தாழ்த்துவதை அது குறிக்கிறது. பெண் பிள்ளைகளாக நீங்கள் எப்பொழுதுமே ஆணுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பெற்றோருடைய வாழ்க்கை கீழ்ப்படிந்து உங்களை தாழ்த்து உங்கள் காரியங்களை ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அதே விதமாக நான் வாலிப தம்பிமார்களுக்கும் சொல்கிறேன். ஈசாக்குடைய வாழ்க்கையில் ஆபிரகாமுடைய வார்த்தைக்கு ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசவே இல்லை. மோரியா மலையிலே வழியிட அழைத்து செல்லும் பொழுது கூட ஒரு வார்த்தையும் அவர் எதிர்த்து கேட்கலை. அதே விதமாக பெண் பார்க்கிற காரியத்திலும் ஒரு வார்த்தையும் அவர் சொல்லலை. எப்படி தன் தகப்பன் சொன்னாரோ அதே வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து செய்யும் பொழுது கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அதே 66-67 நான் வாசிக்க கேட்டோம், ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்குக்கு விவரித்து சொன்னான். நாம் எத்தனை காரியங்களை சில காரியங்களை நாம் பெற்றோரிடமும் ஆண்டரிடம் சொல்லுகிறோம். இந்த இடத்துல ஈசாக்கினுடைய ஈசாக்கிடம் இந்த ஊழியக்காரன் ஆண்டருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த ஊழியக்காரன் இந்த இடத்துல நம்மை பேரை நாம் வைத்துக்கொள்வோம். எத்தனை காரியங்களையும் நாம் ஆண்டவரிடத்தில் முழுமையாக மறைக்காமல் நம் ஜெபத்திலே சொல்கிறோம், பெற்றோரிடத்திலே சொல்கிறோம்.
எந்த காரியமானாலும் நம்ம மறைக்கவே கூடாது, ஒளி மறைவு இருக்கவே கூடாது. இந்த இடத்துல எல்லா காரியங்களையும் ஈசாக்குக்கு அந்த ஊழியக்காரன் விவரித்து சொன்னான். அப்பொழுது ஈசாக்கு ரேபக்காலை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய், ஈசாக்கு ஆபிரகாம் ஈசாக்கு ஒரு பெரிய சீமான், அவங்களுக்கு எத்தனையோ கூடாரங்கள் இருந்திருக்கும், ஆனாலும் அந்த இடத்துல ஈசாக்கு தன் தாய் சாராளுடைய கூடாரம், அப்போது தன் தாய் எவ்வளவாக அவனை கனப்படுத்திருக்கான், அப்போது சாரால் இல்லை, ஆனாலும் தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். எப்படி அந்த துக்கம் அவனுக்கு நீங்கினது என்று பார்த்தால், ரெபேக்கா அந்த தாயினுடைய ஸ்தானத்தை அவள் பிடித்து அந்த குடும்பத்திலே ஒரு ஆறுதல் கொடுக்கிற ஒரு மகளாக இருந்தார். எந்த ஒரு காரியமும் கர்த்தரால் வந்ததாக இருந்தது என்று சொன்னால் அதில் ஒரு சமாதான சந்தோஷம் நமக்கு இருக்கும். இந்த இடத்துல இந்த குடும்பத்துக்கு மருமகளாக வந்த அந்த ரெபேக்கா அந்த சாராளுடைய அந்த ஸ்தானத்திலே தன்னை வைத்து அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கிற ஒரு மகளாக இருந்தாள். ரெபேக்கா என்றால் ஆறுதல் கொடுக்கிறவள், அவள் கர்த்தரால் நியமிக்கப்பட்ட ஒரு மகள். இந்த நாளிலும் எந்த ஒரு காரியமும் கர்த்தரால் வந்தது என்று நாம் சொல்வதற்கு அந்த காரியம் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிற காரியமாக இருந்தது என்று சொன்னால் நமக்கு ஒரு ஆறுதல் கொடுக்குற காரியமாக தான் அது இருக்கும். இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி காலை வேளையில் உங்களுடைய வாலிப பிள்ளையுடைய திருமண காரியத்தை குறித்தோ திருமண காரியம் நடந்து கொண்டிருந்தாலும் ஆண்டுடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து செய்யும்போது இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று அவர்கள் சொல்லி இதற்கு நலம் பலம் ஒன்றும் நாங்கள் சொல்ல முடியாது. எந்த ஒரு காரியமும் கர்த்தரால் வரும் பொழுது நாம் அது கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து பேசாத படிக்கு, இது கர்த்தருடைய சித்தம், கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும், கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று அவருடைய கருத்திலே ஒப்பு கொடுத்து நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அப்பொழுது தான் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று நாம் சொல்ல முடியும். ஆண்டவர் சித்தத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்கள், எதிர்காலங்கள், திருமண காரியமோ வேலை விஷயமோ எந்த காரியமாக இருந்தாலும் படிப்போ, ஆண்டுடைய கருத்திலே ஒப்பு கொடுத்து ஆண்டுடைய சித்தத்துக்கு நாம் செய்யும் பொழுது அந்த காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன். எப்படியாக ஈசாக்கு ரெபேக்காளுடைய வாழ்க்கையிலே எவ்வளோ அருமையாக படிப்படியாக அவர் நடத்தி கொண்டு எலியேசரை நடத்தி கொண்டு வந்து அந்த மகளை அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதல் கொடுக்குற மகளாக ஆண்டவர் வைத்தார். எந்த எப்பொழுதும் நாம் ஆண்டவருடைய சித்தத்துக்கு எந்த ஒரு காரியத்தையும் நாம் எடுத்து செய்யும் பொழுது முதலாவது ஜெபத்திலே நாம் தொடங்குவோம். அங்கே எலியேசர் அப்படி தான் அந்த காரியத்தை முதலில் ஜெபத்தோடு தான் அவர் தொடங்கி ஜெபத்தோடு தான் அவர் முடித்தார் என்று இந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். உண்மையாகவே ஈசாக்கு ரெபேக்காவுடைய வாழ்க்கை எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக இருந்தது. ஆண்டவர் நியமித்த அந்த மகள் இந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதல் கொடுக்குற ஒரு மகளாக இருந்தார். அவள் ரெண்டு பேரும் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருந்தார். எல்லா காரியத்திலும் அவர்கள் ஜெபிக்கிற தம்பதிமார்களாக இருந்தார்கள். ஈசாக்கு தன் மனைவிக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அந்த இரட்டை பிள்ளைகள் தான் இப்பொழுது கூட சந்ததி வந்து கொண்டிருக்கிறது. அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று ரெபேக்கா ஆண்டவர் சமூகத்தில் போய் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அவளுக்கு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். அப்போ அவங்க ரெண்டு பேருமே ஒருமனப்பட்ட தம்பதிகளாக ஜெபிக்கிற பிள்ளைகளாக எல்லா காரியத்தையும் கர்த்தர்களே ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருந்ததுனால்தான் அந்த காரியம் கர்த்தரால் வந்த காரியமாக இருந்ததுனால்தான் பிற்காலத்திலே அந்த குடும்பம் அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருந்தது. இப்பொழுது எந்த ஒரு காரியமாக நாம் எடுத்து செய்யும் பொழுது இந்த 8 மாதம் சில காரியங்கள்லாம் உங்களுக்கு தடைப்பட்டு இருக்கும், இன்னும் நடக்கலையே என்ற கவலையோடு இருப்பீர்கள். சிலது நடந்து கொண்டு இருக்கிறது, சில தடைகள் இருக்குது, ஆனாலும் இவை எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரத்திலே நீங்கள் குடும்பமாக ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தடைகள் எல்லாம் அகற்றி காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அதே விதமாக ஈசாக்கு ரெபேக்காள் வாழ்க்கையில் செய்த கர்த்தர் உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையிலையும் செய்து இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். 2வது குறிப்புக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். ஏசையா 38:14-15 நான் வாசிக்க கேட்போம். நம்முட்டை போலும் தகைவிலான் குருவியைப் போலும் கூவினேன்,
புறாவை போல் புலம்பினேன், என் கண்கள் உயர பார்க்கிறதினால் பூத்து போயின. கத்தாவே, ஒடுங்கி போகிறேன், என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும் என்றேன். நான் என்ன சொல்வேன்? அவர் எனக்கு வாக்கு அருளினார், அந்த பிரகாரமே செய்தார். என் ஆயுசின் வருஷங்களில் எல்லாம் என் ஆத்மாவின் கசப்பை நினைத்து நடந்து கொள்வேன். இந்த இடத்துல எசேக்கியாவை குறித்து நான் வாசிக்க கேட்டோம். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததுதான். எசேக்கியா வியாதி படுக்கலை இருக்கும்பொழுது ஏசையா உன்னுடைய காரியத்தையெல்லாம் ஒழுங்குபடுத்து என்று சொல்லும் பொழுது எசேக்கியா சொன்னது, ஆண்டவரே, என் காரியத்தை நீ மேற்போட்டு கொள்ளும், நான் ஒடுங்கி போகிறேன். இந்த இடத்துல இந்த காரியம் என்ற வார்த்தையை நான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். எசேக்கியாவின் வாழ்க்கையிலே ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்த காரியம். இந்த இடத்துல 1:3-5 நான் வாசிக்க கேட்போம். அதே ஏசையா 38:1-5 நான் வாசிக்க கேட்போம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோச்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 கூட்டுவேன். இந்த இடத்துல ஏசையா எசேக்கியா பார்த்து சொன்ன இந்த காரியத்தை நான் வாசிக்க கேட்டோம். அவர் வியாதி படுக்கையில் இருக்கும்பொழுது ஏசையா அவரிடத்துல போய் சொல்கிறார், நீர் உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. இதெல்லாம் இந்த ஒரு காரியம் என்ற வார்த்தை வருகிறது. என்ன சொல்கிறாரு? நீர் இனி பிழைக்க மாட்டீர், மறித்து போவீர். அப்போது எசேக்கியா செய்த காரியம், உடனே அவர் சுவர் பக்கமாக திரும்பி ஆண்டவரிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறார். கர்த்தாவே, நான் உனக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதையும் செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். இந்த நாளிலும் ஆண்டோட சமூகத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ இவ்வளோ நாட்களாக நீ உன் சரீர பலவீனத்தை கொடுத்து அழுது கொண்டு இருக்கிற இது பலவீனம், இந்த முள் எப்போது என் சரீரத்தை விட்டு நீங்கி போகும்? எவ்வளோ நாட்களாக இந்த வேதனையிலே பறியாய் நான் போய் கொண்டு இருக்கிறேனே. சரீர பலவீனம் மட்டும் அல்ல, சில காரியங்கள் சிலர் உங்களை பின்பாக உதுகு பின்பாக பேசி சில காரியங்களை குத்தி கொண்டு உங்கள் சரீரத்தை, உங்களுடைய உள்ளான மனிதனை அவர்கள் வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். உங்கள் சுற்றத்தார், உங்கள் நண்பர், அதிகமாக நீங்கள் நம்பினவர்கள் உங்களை பார்த்து பேசும்பொழுது உங்கள் இருதயம் அதிகமாக குத்தப்பட்டு வேதனையிலே நீங்கள் போகிற நாட்களிலே, போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று இளையா சொன்னது போல் நாம் சில நேரத்தில் சொல்லுகிறோம். ஆனால் எசேக்கியா விட்டத்திலே ஏசாயா போய் சொல்லும் பொழுது அவர் உடனே சுவர் பக்கமாக தன் முதுகை திருப்பி ஆண்டவரை நோக்கி அவர் கேட்கும் பொழுது அவர் எப்படி சொல்கிறார்? ஆண்டவரே, நான் உணவு உத்தமமாக நடந்தேன், ஒரு பார்வைக்கு நலமானதை செய்தேன், கர்த்தாவே என்னை நினைத்தலும். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை நினைத்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் நம்ம தான் ஆண்டவர் நம்மை மறந்துட்டாருன்னு நம்ம ஆண்டவர் மேலே குற்றம் சொல்கிறோம். நம்முடைய சில காரியங்களை நிமித்தமாக சில காரியங்கள் நமக்கு நேரிடும் பொழுது நாம் நம்முடைய தப்பிதங்களை நாம் ஒத்துக்கொள்ளாமல் ஆண்டவர் மேலேயே நாம் குறை சொல்கிறோம். ஆனால் இந்த இடத்துல ஒரே ஒரு காரியத்தை எசேக்கியா சொல்கிறார், நான் மன உத்தமையும் உமது பார்வைக்கு நலமானதையும் செய்தேன் என்பதை நினைத்தப்போ எசேக்கியா எவ்வளவாக ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்திருந்தார் என்று சொன்னார். அவர் தைரியமாக சொல்ல முடியும், நான் மன உத்தமமாய் நடந்தேன் என்பதை நீர் நினைத்தருளும், முது பார்வைக்கு நலமானதை நான் செய்தேன். எசேக்கியா போல நாம் சொல்ல முடியுமா? சில காரியங்கள் நமக்கு சில பலவீனங்கள் வரும்பொழுது ஏன் இப்படி வருது, என்னிடத்தில் என்ன குறை இருக்கு ஆண்டவரே, ஏன் இதுக்கு இன்னும் பதில் வரல என்று நாம் நம்மை நாமே ஆராய்ந்து ஆண்டவரிடத்தில் எசேக்கியா போல கேட்குறோமா, அல்லது ஆண்டவரையே நாம் குறை சொல்கிறோமா? அப்படியாக இல்லாதபடி இந்த இடத்துல எசேக்கியா தன்னை தாழ்த்தி ஜெபித்ததினால்தான் ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டார் என்று 5 வசனத்தில் வாசிக்கிறோம்.
நீ உன் தகப்பன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடே 14 வருஷம் கூட்டுவேன் என்று ஏசையாவிடம் ஆண்டவர் சொல்லுகிறார். உடனே அவர் இசைக்கியாவிடம் போய் சொல்லுகிறார், ஆயுசு நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். இப்போது இவ்வளோதான், உன் நாட்கள் முடிந்து விட்டது, உன்னுடைய கோர்ட் கேஸில் இனி எந்த பதிலும் இனி வராது, இதுக்கு முடிவு வந்துருச்சுன்னு சொல்லலாம் மனுஷர்கள். ஆனால் நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. உன் காரியம் துவக்க அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். இந்த இசைக்கு அந்த வாழ்க்கையில் அப்படி தான், ஆண்டவர் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை 15 வருஷத்தை அவருக்கு கூட்டி கொடுக்குறார். அவர் கேட்கும்போது 15 வருஷம் அவர் கேட்கல, ஆண்டவரே என்னுடைய என்னை காரியங்கள் எல்லாம் நீங்கள் நினைத்ததும் என்னை நினைத்து என்னை விண்ணப்பம் பண்ணினா ஆண்டவரே என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும் என்று 14 வசனத்தில் சொல்கிறார். அவர் வாக்கு அறிந்தார், அந்த பிரகாரமே செய்தார். அவர் எப்படி வாக்கு பண்ணினாரோ, ஆண்டவர் வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறிட மாட்டார். வாக்கினால் சொன்னதை தமது கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவன். பொய் சொல்ல அவர் ஒரு மனிதன் அல்ல, மனவார ஒரு மணிபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பார். ஆண்டவர் மனுஷனாவது இன்றைக்கு ஒன்று சொல்லலாம், நாளைக்கு நான் சொல்லலைன்னு சொல்லலாம், ஆனால் ஆண்டவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. அந்த 15 வசனத்தில் அவர் எனக்கு வாக்கு அறிவினார், அந்த பிரகாரமே செய்தார். எப்படியாக இசேக்காவுக்கு ஆண்டவர், நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் நாட்களோடே 15 வருஷம் கூட்டுவேன். இந்த நாளிலும் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு இருக்கிற சகோதரி சகோதரியே, குடும்பமாக எந்த காரியத்துக்கு நீங்கள் கண்ணீரோடு இருக்கிறீர்கள், உங்களுக்கு பின்பாக இருக்கிற காரியங்கள் கோர்ட்டு பேசு எதுவாக இருந்தாலும், உங்கள் காரியங்களாக இருந்தாலும், உங்கள் சரீர பலனமித்தமாக நீங்கள் கண்ணீர் விட்டு கொண்டிருந்தாலும், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஆயுசு நாட்களில் 15 வருஷம் கூட்டுவேன். இன்னும் இப்படியே எத்தனை நாட்கள் போகும் ஆண்டவரே? இப்போது நாங்கள் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலை இப்போது நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். இந்த 1.5 வருடமாக இந்த வைரஸினாலே எவ்வளோ பேர்கள் பாதிக்கப்பட்டு போய்விட்டார்கள். ஆனால் ஆண்டவர் கிருபையாக நமக்கு நல்ல பாதுகாப்பையும் ஆயுசு நாட்களையும் கொடுத்து குடும்பமாக அவரோட சமூகத்தில் உட்கார வைத்திருக்கிறேன். அந்த கிருபையை நினைத்து நாம் எப்பொழுதும் நன்றி உடலாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல இசைக்கியா ஆண்டவர் சொன்ன அந்த காரியத்தை அப்படியே செய்ததுனாலே ஆண்டவர் எனக்கு வாக்களித்தார், அதை அப்படியே நிறைவேற்றினார். கர்த்தாவே என் காரியத்தை மேற்போட்டுக்கொண்டு நம்ம அப்படி தான் அந்த நாளில் ஆண்டவரே என்னுடைய காரியத்தை முடி வைத்து பாதத்திலே வைத்து விடுகிறேன், கர்த்தன் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை அவர் ஒருபோதும் தள்ளாட விட்டார். இந்த இசைக்கியா ஒரு நீதிமான் என்று தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் தன்னுடைய சாட்சியை காத்து கொண்டு ஆண்டவரிடத்திலே தன்னை பற்றி அவர் கேட்டு தன்னை தாழ்த்தி வருந்தி ஜெபித்ததினாலே ஆண்டவர் உடனே அவர் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஆயுசு நாட்களில் 15 வருஷம் கூட்டுவேன். ஆயுசு நாட்கள் மட்டும் நான் சொல்லவில்லை, இன்னும் அநேக காரியங்களிலே எத்தனையோ வருஷங்களாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் சீக்கிரமாக பதில் கொடுத்து உங்கள் கண்ணீருக்கு அவர் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை உண்டாக்குகிற தேவனாக இருக்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும், ஆனால் வாய்க்காமல் போகும். சரீர பலனமோ எந்த பிரச்சனையோ கோர்ட் காரியமோ உங்கள் உற்றார் உரையினால் வந்த கஷ்டங்களோ நிந்தனைகளோ அவமானங்களோ எந்த இடத்துலையும் நீங்கள் தலைகுனிந்து நின்றீர்களோ அந்த இடத்துல ஆண்டவர்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லி ஆண்டவர் உங்கள் காரியங்களெல்லாம் அவர் மேலே மேற்போட்டு கொண்டு, ஆண்டவரே இந்த காரியத்தை நீர் மேற்போட்டுக்கொள்ளும், நான் ஒடுங்கி போகிறேனே என்று கவலையோடு இருக்கிற சகோதரனே சகோதரிய, கர்த்தர் இந்த நாளிலே காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். யோபு 5:9-10 நாம் வாசிக்க கேட்போம். யோபு 5:9-10 நாம் வாசிக்க கேட்போம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் அதே 9:10 வாசிமா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் எண்ணி முடியாத அதிசயங்கள் அவர் செய்கிற காரியம் அப்படி தான் இருக்கும். நம்மளால் ஆராய்ந்து கூட பார்க்க முடியாது,
நம்மால் எண்ணிக்கூட பார்க்க முடியாது இப்படி கூட நடக்குமா. அப்படி தான் இசைக்கியாவின் வாழ்க்கையிலே நடந்தது. 15 வருஷம் நீங்கள் யோசித்து பாருங்கள், நினைத்து பாருங்கள். 15 வருடம் கூட்டி கொடுத்த உடனே இசைக்கியாவுக்கு எப்படியாக இருந்திருக்கும்? காரியத்தை ஒழுங்குபடுத்தி விடுன்ற இயேசுயா இடத்துல சொன்ன அதே கர்த்தர் முன் ஆயுசு நாட்களோடே 15 வருஷம் கூட்டி அதுக்கு நடுவாக நடந்தது என்னென்னா, இசைக்கியா தன்னை தாழ்த்தி தெபிக்கும் பொழுது தாழ்மையுள்ளோருக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அந்த கிருபை, அந்த தாழ்மையை நாம் எப்பொழுதெல்லாம் கடைபிடித்து ஆண்டவரிடத்தில் நம்ம தாழ்த்துக்கிறோமோ, ஆண்டவர் அதிகமான கிருபையை நமக்கு கொடுத்து நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள், கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலே உங்களுக்கு செய்து, எத்தனை நாட்களாக இந்த கண்ணீரின் பாதையிலே நான் போய்கொண்டு இருக்கிறேன், எப்பொழுது இதற்கு முடிவு உண்டு என்று நீங்கள் நினைத்து அழுது கொண்டிருக்கிற தாயை தகப்பனே, சகோதரியே சகோதரியே, குடும்பத்தாரே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கொள்கிறார். எப்படியாக இசைக்கியா அவன் கண்ணீரை கண்டு அவருக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்த கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் கண்ணீரை கண்டு உங்களுக்கு எல்லா காரியத்திலும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயம் இப்படி கூட நடக்குமா என்று நீங்கள் நினைப்பதற்கும் என்றதற்கும் மேலாக கர்த்தர் இந்த செப்டம்பர் மாதத்திலே காரியங்களை வாய்க்க பண்ண போகிறார். 3வது குறிப்புகளை நாம் கடந்து செல்வோம். 2 நாளாகவும் 19-11 நாம் வாசிக்க கேட்போம். இதோ ஆசாரியனாகிய அமரியா கர்த்தருக்கடுத்த எல்லா நியாயத்திலும் இஸ்மவேலின் குமாரனாகிய செபதியா எனும் யூதா வம்சத்தின் தலைவன் ராஜாவுக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள். லேவியரும் உங்கள் கைக்குள் உத்தியோகஸ்தராயிருக்கிறார்கள். நீங்கள் திடமனதாக இருந்து காரியங்களை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான். இந்த இடத்துல யோசே பார்த்துக்கு கொண்ட காரியம், நீங்கள் திடமனதாக இருந்து காரியத்தை நடத்துங்கள். கடைசி பாகத்தில் உத்தமனுக்கு கர்த்தர் என்றும் துணை. திடமனதாக இருந்து காரியத்தை நடத்துகிறோம். யோசபா அவனுக்கு எதிராக வந்த அந்த தனங்களை பார்த்து என்ன செய்வோமோ என்று கலங்கி நிற்கிற வேளையில் திடமனதாக இருந்து காரியத்தை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் என்றும் துணை. யோசபாத் ஒரு உத்தமனாய் இருந்து துணையாய் கர்த்தர் அவனுக்கு இருந்து அவனுக்கு ஒரு ஜெயகரமான காரியத்தை கர்த்தர் செய்கிறார். இதே 2 நாளாகவும் 20:12-16-17 நாம் வாசிக்க கேட்போம். 2 நாளாகவும் 20:12-16-17 நாம் வாசிக்க கேட்போம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாய தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையை நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்களும் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்திரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேமின் ஜனங்களே. நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். இந்த இடத்துல யோசபாத்தி கொடுத்து நாம் வாசிக்க கேட்டோம். அந்த சீரியர் அவனுக்கு எதிராக வரும்பொழுது அதே 2:23 அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். யூதா தேசமெங்கும் அந்த இடத்துல ஒரு பக்கம் யோசபாத் பயந்தாலும் என்ன சொல்கிறாரு, அங்கே எல்லாருக்கும் நீங்கள் உபவாசம் இருந்ததுக்காக தெய்வீங்கள் என்று சொல்லி ஒரே ஒரு காரியத்தை அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? 12வது வசனத்தில் எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. அவருடைய பலத்தை நம்பி போகவே இல்லை. ஆண்டவருடைய பலத்தை நம்பி தான் அவர் போய் அங்கே நிற்கிறார். ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு முன்பாக நிற்க எனக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்க. அவர் விரோதமாய் வந்த அந்த சீரர்களுக்கு முன்பாக யோசபாத் என்ன பண்ணுறாரு, ஆண்டவரே இவர்களுக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு
பலனில் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. 15 வசனத்தில் யூதா கோத்திரத்தாரே, எஸ்லேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபியத்தை கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்தாருக்கு பயப்படாமலும் கலங்காலம் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. அவருக்கு முன்பாக அவன் நிற்கும்பொழுது, கலங்கி நிற்கும்பொழுது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவரை சொல்லி பலப்படுத்துகிற வார்த்தை என்னவென்றால், அந்த ஜனங்களுக்கு, அந்த கூட்டத்தாருக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, என்னுடையது. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். யார் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும், யோசபாத்துக்கு விரோதமாக அந்த கூட்டம் எழும்பி நிற்கும் பொழுது அவன் ஒரே ஒரு காரியத்தை செய்த ஆண்டவன் மாத்திரம் அவன் நோக்கி பார்த்தான். அது மட்டும் அல்ல, ஒரு இடத்துல அவங்க எல்லாருமாக கூடி ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறதே நாம் வாசிக்க கேட்போம். 20-22 வரைக்கும் நான் வாசிக்க கேட்போம். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்பட்டு போகிய யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். பின்பு அவன் ஜனத்தோடே ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும், ஆயுத மனிதவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். நாம் வாசிக்க கேட்டோம், முதலாம் 17 வசத்தில் ஒரு காரியத்தை ஆண்டவர், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோட, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது யார் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் கர்த்தர் அதை ஒன்றும் இல்லாமல் வாய்க்க பண்ணாமல் போக செய்வார். அதுக்கு முன்னதாக அவர்களை சந்திப்பதற்கு முன்னதாக அவன் ஒரு பாடகர் குழுவை நிறுத்துகிறான். எப்படின்னா, அவர்கள் அதிகாரமே எழுந்திருந்து, அந்த அதிகாரமே இந்த வார்த்தையை நான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். அவங்க எல்லாருமே அதிகாலையிலே எழுந்திருந்து அந்த வனாந்தரத்திற்கு புறப்பட்டு போனார்கள். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டியாடுவார். ஒரு காரியம் சித்திக்க வேண்டுமானால், நமக்கு ஒரு தயம் கெடுக்க வேண்டுமானால், நமக்கு விரோதமாக யாராவது யுத்தம் பண்ணி நம்மை மேற்கொள்ள வேண்டும் என்று வருவார்கள் என்றார். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோட கூட இருந்து அது ஒன்றுமில்லாமல் ஆக்கு போட வேண்டும் என்று சொன்னார். இந்த பராக்கிரமசாலியான கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுவார். இந்த இடத்துல அவங்க அதிகாலையிலே எழுந்திருந்து வனாந்தரமான இடத்துக்கு புறப்பட்டு போய், எருசலேமின் குடிகளே, யூதாவின் ஜனங்களே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், 20 வசனத்தில், அப்பொழுது நிலை பெறுவீர்கள், அவருடைய தீர்க்க தரிசனை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். அந்த ஜனங்களுக்கு அவன் சொல்கிறக்கான கர்த்தரை மட்டும் நம்புங்கள், மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் பேரில் பற்றில் அவன் எந்த மனுஷனை அவன் நம்பி அந்த யுத்தத்துக்கு முன்னாக அவன் போகவே இல்லை. முதலாவதாக அதிகாலையில் அவங்க குழுவாக புறப்பட்டு அந்த இடத்துல அவர்கள் ஒரு பாடகர் குழுவை நிறுத்தி ஆண்டவரை துதிக்கும் பொழுது, சோத்தரிக்கும் பொழுது, அவர்களே ஒருவருக்கொருவர் வெற்றுழுந்து விழுந்து போனதே அவருடைய கண்களையே காணும்படியாக கர்த்தர் செய்தார். எப்படி அவங்க துதித்தாங்க, சோத்தரிக்கிறாங்கன்னா, 21 வசனத்தை மறுபடியும் வாசியமா, 21 அதே 21. பின்பு அவன் ஜனத்தோடே ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும், ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். 22 வசியமா, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். இந்த இடத்துல அவங்க அதிகாலையில் இருந்து கர்த்தரை தேடி பாடி துதிக்கும் பொழுது அவங்க ஒன்றுமே பண்ணலை, பாடி துதித்தாங்க, ஆனால் ஆண்டவர் அந்த துதி நேரத்தையும் அவர் கனப்படுத்தினார். கனப்படுத்தினால அவர்கள் எப்படி 22 வருடத்தில் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போதே, பாடி முடித்த அப்புறம் இல்லை, தொடங்கும் பொழுதே அவங்க ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு விழுந்ததை அவர்கள் கண்களே காணும்படியாக கர்த்தர் செய்தார். இப்பொழுதும்
விரோதமாக யார் எழும்பினாரோ அவர் நமக்காக யுத்தம் பண்ணி, யார் உங்களுக்கு விரோதமாக சில காரியங்களை செய்து கொண்டு இன்னும் உங்கள் குடும்பத்திலே கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் உண்டாக்கி கொண்டு இருக்கிறார்களோ உங்கள் கண்களுக்கு முன்பாகவே அவர்கள் விட்டுண்டு விழுந்து போவதை கர்த்தர் செய்வார். இது எப்படி செய்வார்னா, நீங்கள் ஒன்றுமே அவங்கள சபிக்க வேண்டாம், இது இதை பற்றி அவங்களோட ஆண்டோட தாவரத்தில் நீங்கள் போராடி தெவித்து ஆண்டோட கரத்தில் அதை ஒப்பு கொடுத்து விடுங்க. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ண, இந்த காரியம் கர்த்தரால் யுத்தம் பண்ணி அதை நடக்க செய்கிற காரியம். இந்த இடத்துல நீங்கள் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தருடையது என்று நம்ம 15 வசனத்தில் வாசிக்க கேட்டோம். அதிகாலையில் அவங்க குழுவாக சென்று பாடி துதி செய்ய தொடங்கின போதே அவர்கள் ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு விழுந்து போனதை அவர்கள் கண்களாலே காணும்படியாக கர்த்தர் செய்தார். மோவை பேரும் செய்யும் விளைத்தார். ஒருவருக்காய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினார். யார் எழும்ப பண்ணினார்? எந்த மனுஷனும் எழும்ப பண்ணல. அவங்க என்ன பாடி துடி செய்ய தொடங்கின போதே கர்த்தர் அவளை ஒருவருக்கு ஒரு விதமாக வெட்டுண்டு விழும்படியாக கர்த்தர் எழுப்பினதினாலே அவர்கள் விழுந்து போனார்கள் என்று இடத்துல வாசிக்கிறோம். அதே அதிகாரம் 26-28 நான் வாசிக்க கேட்போம். அதே அதிகாரம் 26-28 நான் வாசிக்க கேட்போம். 4 பெராக்காவிலே கூடினார்கள், அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பேர் தரித்தார்கள். பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் பேரில் களிக்குற செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோடு எருசலேமுக்கு திரும்பினார்கள். அவர்கள் தம்புறுகளோடும் சுரமண்டலங்களோடும் பூரிகைகளோடும் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தார்கள். 25 யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும் பிரேதங்களிலிருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாதிருந்தது. 3 கொள்ளையிட்டார்கள், அது அவ்வளவு மிகுதியாயிருந்தது. இந்த இடத்துல இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அவங்க வெற்றென்று விழுந்து போனது மட்டும் அல்ல, விழுந்து போனவருடைய கொள்ளை உடைமைகளை இவர்களை எடுத்துக்கொண்டு போகும் அளவுக்கு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். எப்படின்னா, அவர் உடைமைகளெல்லாம் கொள்ளையிட்டு அவர்கள் பிரேதனிலிருந்து உறிந்து போட்ட ஆடை ஆபரணங்களையும் எடுத்துக்கொண்டு 3 கொள்ளையிட்டார்களாம். அது அவ்வளவு மிகுதியாக இருந்ததுதான். நீங்கள் யோசித்து பாருங்கள், அவங்க பாடி துதி செய்ய தொடங்கின போதே அவர்களுக்கு கண்களுக்கு முன்பாகவே கர்த்தர் அவளை வெட்டுண்டு விழுந்து போகணும் மட்டும் அல்ல, வெட்டுண்டு போய் விழுந்தவருடைய பிரேதங்களிலிருந்து அந்த ஆபரணங்களெல்லாம் அவர் எடுத்து கொண்டு போனது 3, அது அவ்வளவு மிகுதியாக இருந்ததுதான். உடனே அந்த நாள் மட்டும் ஒரே நாளில் அவங்க எடுத்துகிட்டு வரல. இப்போ பாருங்கள், எந்த அளவுக்கு அவ்வளோ பேர் அங்கே போயிருப்பாங்க, அவ்வளோ பேருடைய உடைமைகளை இவர்களே எடுத்துக்கொண்டு எந்த யோசபாத்துக்கு விரோதமாக இந்த செய்யர் மடைந்தார், சித்தார் அம்மன் புத்திர எந்து எதிராக வந்து யுத்தம் பண்ண வந்தார்களோ அந்தவரையே முன்பாக நிற்க எனக்கு பலனில்லை என்று சொன்னேன். அந்த யோசபாத்தினுடைய கண்களே காணும்படியாக அவருடைய கண்களுக்கு முன்பாக அந்த அவர்கள் விட்டுண்டு விழுந்ததை கர்த்தர் காண செய்தது மட்டும் அல்ல, அவருடைய உடைமைகளெல்லாம் எடுத்துக்கொண்டு போகிற அளவுக்கு கர்த்தர் அவளை ஆசீர்வதித்து 3 அதை கொள்ளையிட்டார்கள். அவ்வளவு மிகுதியாக இருந்தது. அதை பெற்ற உடனே அவங்க அப்படியே எடுத்துக்கொண்டு போகவே இல்லை. 26 நான் வாசித்தோம். 4 3 அதை எடுத்த பிறகு 4, அந்த 4 நான் முக்கியப்படுத்துகிறேன். 4 பெராக்காவிலேயே கூடினார்கள், அங்கே கர்த்தருக்கு சோத்திரம் செலுத்தினாங்க. எடுத்தோடனே அப்படியே எடுத்துட்டு அவங்க ஓடவே இல்லை. இந்த இடத்துல கூட பார்க்குறோம் இந்த சோத்திரம். எந்த ஒரு காரியம் கர்த்தர் நமக்கு ஒரு நன்மையானதை செய்யும் பொழுது பெற்ற உடனே நம்ம ஆண்டவரை மறந்து விடுகிறோம். பெற்றுக்கொள்கிற வரைக்கும் ஆண்டவரே என்று ஆண்டவருடைய காரத்தை பிடித்து கால்களை பிடித்து கெஞ்சுகிறோம். ஆண்டவர் அந்த நன்மையோ அந்த ஆசீர்வாதத்தையும் கொடுத்த பிறகு உடனே நாம் என்ன பண்ணுறோம், ஜெபிக்கிறோமா, ஆண்டவருக்கு சோத்திரம் செலுத்துகிறோமா. இந்த இடத்துல பாருங்கள், 4 பெராக்காவிலே கூடினார்கள், அங்கே கர்த்தருக்கு சோத்திரம் செலுத்தினார்கள். அதனால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்ற பெயரை அவர்கள் தரித்திருந்தார்கள். அந்த இடத்துல அது பெராக்கா என்று சொல்லி அந்த இடத்துல அவர்கள் கர்த்தரை சோத்திரித்தார்கள். பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்களின் பேரில் களி கூறும்படி செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எஸ்லேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தோடும் மகிழ்ச்சியோடு எஸ்லேமுக்கு திரும்பினார்கள். திரும்பும்போது எப்படி திரும்பினாங்கன்னா, தம்பர்களோடும்
சுரமண்டலங்களோடும் பூரிக்கைகளோடும் எஸ்ரேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தார்கள். அந்த இடத்துல முதலாவது அந்த பெராக்காவில் அவர்கள் கூடி ஸ்தோத்திரம் செலுத்தி அந்த இடாவுக்கு பெராக்கா என்ற பெயரை இட்டு அதன் பிறகு அவர்கள் அங்கிருந்து வரும்போதும் பூரிகைகளோடும் கைத்தாளங்களோடும் அவர்கள் அங்கிருந்து ஆலயத்துக்கு புறப்பட்டு வந்தார்கள். எப்படி வந்தாங்கன்னா மகிழ்ச்சியோடே வந்தார்கள். இதே ஜனங்களுக்கு முன்பாக எப்படி நான் நிற்க எனக்கு பலனிலேயே அந்த ஆண்டவர் அர்த்தத்தில் சொன்னபடியே நீ திடமனதாக இருந்து 19:11 நம்ம கடைசியில் நான் வாசிக்கிட்டேன், நீ திடமனதாக இருந்து காரியத்தை நடத்து உத்தமனுக்கு கர்த்தர் அந்த வார்த்தையை அவன் நம்பி போனான். உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருப்பார். ஆண்டவர் நம் காரியத்தை நடக்க பண்ணும் பொழுது ஆண்டவர் நமக்கு திடமனதை அவர் செய்கிற காரியம் எப்போதுமே வாய்க்க வேண்டும் என்று சொன்னார். அந்த திடமனது அந்த நம்பிக்கை அந்த விசுவாசம் நம்ம கர்த்தருக்குள்ளே நமக்கு இருக்க வேண்டும். யோசபாத் கர்த்தரை நம்பி உபவாசம் பண்ணி ஜெபிக்க சொல்லி அந்த இடத்துல போய் நிற்கும் பொழுது பாடகரை அதிகாலையில் கொண்டு போய் நிறுத்தி அவர்கள் துடி செய்ய தொடங்கின பொழுதே அவர்களுக்கு கண்களுக்கு முன்பாக வெட்டுண்டு விழுந்து போனதற்கு காரணம் யோசபாத்துக்குள்ளே ஒரு திடமனது இருந்தது. அவன் கர்த்தரத்திலே உத்தமன் என்று பெயர் பெற்றவனாய் மட்டும் அல்ல, அவன் ஒரு துதிக்கிற ஒரு மகனாக இருந்து அந்த குழுவையும் கூட ஒரு துதிக்கிற குழுவாக அவர் மாற்றினார். இப்போது கூட நம்ம ஒரு குழுவாக ஒரு இடத்துல போய் ஜெபிக்கிறோம், குழுவாக சில காரியங்கள் நம்ம செய்யும் பொழுது நம்மோடு இருந்து ஜெபிப்பவர்களுக்கும் அந்த அபிஷேகம் இருக்கணும். துதி செய்ய தொடங்கின பொழுதே ஆண்டவர் அப்பேற்பட்ட ஒரு பயங்கரமான கூட்டத்தை அவர்கள் ஒருவருக்கொருவரே விருந்து போகும்படியாக செய்தார்கள் என்று சொன்னார். எப்படி அவர்கள் துதி திருப்பார்கள் என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். வெறும் அவங்க துதி தான் செலுத்தினாங்க, உடனே அவர்களே ஒருவருக்கொரு யார் விரோதமாக வந்தார்களோ அவருடைய வெட்டுண்டுபடியாக விழுந்து போனது மட்டும் அல்ல, அதை பார்க்க முடியாத மட்டும் அல்ல, அவட உடைமைகளை 3 நாள் கொள்ளையிட செய்து அந்த அளவுக்கு மிகுதியாக இருந்து 4ஆம் நாளிலே அவர்கள் பெற்ற அந்த ஜெயத்துக்கு அந்த ஜெயகரமான காரியத்துக்கு அவர்கள் துதி செலுத்தி சோத்திரம் செலுத்தி பெராக்காவிலே கூடி அதன் பிறகு அவர்கள் எருசலேம் என் ஆலயத்துக்குள்ளே வந்து அவனுக்கு நன்றி செலுத்தினார்கள். அந்த நாளிலும் அப்படி தான் ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு விரோதமாக எழும்புகிற காரியத்திலே ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு எப்படி செய்யணும் எனக்கு தெரியல, நீங்கள் தான் எனக்காக யுத்தம் பண்ணணும், எனக்கு முன்பாக நிற்கிற இந்த தினங்களுக்கு முன்பாக நிற்க எனக்கு பலன் இல்லை என்று எப்படி யோசனை பார்த்து கேட்டவர் அப்படி தான் நாம இந்த நாளில் கேட்டுக்கொண்டு இருக்கோம். இப்போதும் போய்கொண்டு இந்த சூழ்நிலையில் ஆண்டவரே இன்னும் இந்த 8 மாதத்தை நான் எப்படியோ முடிச்சுட்டேன், இன்னும் இந்த 4 மாதத்தில் இந்த வருஷத்தையும் நாங்கள் முடிக்க போகிறோம். ஜனவரி மாதம் ஆரம்பிக்கும் போது நாங்கள் எப்படி ஆரம்பித்தோம், இப்போது இந்த வருஷத்தை முடிக்கும்போது நாங்கள் எப்படி முடிப்போம், கொரோனான்னு 2021 8 மாதத்தை கழிச்சிட்டோம், 2020 அப்படி தான் போயிடுச்சு, இனி வரும் நாட்கள் எனக்கு எப்படி இருக்கும், என்னால் முடியலையே, எனக்கு நிற்க பலன் இல்லையே, என் பிள்ளையுடைய படிப்பு அப்படி எதிர்காலம் என்னுடைய பொருளாதாரம் வாழ்வாதாரம்லாம் பாதிக்கப்பட்டிருக்க எனக்கு பலன் இல்லையே என்று இருக்கிறவங்களை பார்த்து கொள்கிறார். நீ திடமாக இருந்து மனதாக இருந்து காரியத்தை நடத்து உத்தமனுக்கு கர்த்தர் என்றும் துணை என்று சொல்கிறார். அவர் உங்களுக்கு துணையாக இருந்து உலக பிரகாரமான துணை நம்மை விட்டு கடந்து போனாலும் நாம் யாரை ரொம்ப நம்பியிருந்தோமோ அவர்கள் நம்மை விட்டு கடந்து போனாலும் அவர் நமக்கு துணையாக இருக்கிறார். நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருந்து யோசபாத்தோடு இருந்து எப்படியாக அவள் கண்களுக்கு முன்பாகவே அவர்கள் விரோதமாக எழும்புகளை வெட்டுண்டு விழுந்து போக செய்தாரோ அப்படியாக எந்த காரியம் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறது, இப்போது இருக்கிற சூழ்நிலைகள் உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு எதிர்காலம் எல்லாம் இப்போ பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த 8 மாதம் நம்ம கடந்து போன பாதி கர்த்தர் நமக்கும் கர்த்தருக்கும் தான் தெரியும். ஆனாலும் ஒரு நாள் கர்த்தர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். ஆர் நமக்கு துணையாக இருந்து திகையாதே கலங்காதே நான் உன் தேவன் என்று சொல்கிறார். அவர் நமக்கு திடமனதை கொடுக்கிறார். அந்த திடமனது அந்த உறுதி அந்த நம்பிக்கை நம் கர்த்தர் மேலே முழுமையாய் வைப்போம் என்று சொன்னார். எப்படியாக யோசபாத் கண்களுக்கு முன்பாகவே அந்த செய்யும் மலைஸ்தான் மோவாபியர் எல்லாம் விட்டுண்டு விழுந்து போனதை அவள் கண்கள் கண்டது மட்டும் அல்ல, அவருடைய உடைமைகளெல்லாம் எடுத்துக்கொண்டு போகிற அளவுக்கு ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்தார். அவங்க பெற்ற ஆசீர்வாதத்தை அவர்கள் எல்லாரும் பெறக்காமலே கூடி ஆண்டவரை துதித்து சோத்தடித்து அதன் பிறகு அவள் குழுவாக எல்லை மாலயத்துக்கு வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். அப்படிப்பட்ட ஒரு நன்றியுள்ள இருதயத்தை கர்த்தர் நமக்கு இந்த நாட்களிலே தருவாராக. ஏசையா 42
பதினாறை நான் வாசிக்க கேட்போம். ஏசையா 42:16 நான் வாசிக்க கேட்போம். குருடரை அவர்கள் அறியாத வழியில் நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். இந்த வாசிக்க கேட்ட பகுதியில் நம்ம அறியாத பாதை நம் தெரியாத பாதையில் இந்த 8 மாதம் கர்த்தர் நம்மை நடத்தியிருக்கிறார். இப்படி குருடரை போல தான் நம்ம நடந்து என்ன நடக்குமோ எப்படி நடக்குமோ என்று நாம் கலங்கியிருந்த வேலையில் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மளை நடத்தி இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்கி இந்த காரியங்களை அவர் நமக்கு செய்து நம்மை கைவிடாதிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். காரியம் கர்த்தரால் வாய்க்கும் என்று, கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று ஆண்டவர் இந்த நாளில் நம்மை பார்த்து சொல்வது மட்டுமல்ல, இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து கைவிடாதிருப்பேன். இப்பொழுது நாம் தியானித்த அந்த 3 காரியங்களையும், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, ஈசாக்கு ரெபெக்காள் வாழ்க்கையிலே செய்து அவர்களை அவளை கைவிடவே இல்லை. அதேவிதமாக ஆண்டவர் 2 குறிப்பிலே எசேக்கியாவுக்கு ஆயுசு நாட்களை ஊட்டி கொடுத்து அவரை கைவிடாமல் ஆண்டவரை ஆசீர்வதித்தார். அதுவிதமாக 3 குறிப்பிலும் ஆண்டவர் யோசபாத்தோடு கூட இருந்து வெற்றிகரமான ஜெயகரமான காரியத்தை கொடுத்து அவரை ஆசீர்வதித்து கைவிடாதிருந்தது போல இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. குருடரை அவர்கள் அறியாத பாதையிலே நடத்தி அவர்கள் தெரியாத பாதைகளில் அவளை அழைத்துக்கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குறவர். எப்படிப்பட்ட இருளான வாழ்க்கையாக இப்போது நாம் போய்கொண்டு இருந்தாலும் இந்த காரியங்களெல்லாம் கர்த்தர் நமக்கு செய்து நம்மை கைவிடாத கோணலானுகளெல்லாம் செவ்வையாக்கி மேடுங்களை சமப்படுத்தி என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வருஷத்தின் ஆரம்பத்திலே கொடுத்த வாக்கு தத்தத்தை இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் இந்த 8 முடிந்து 9 பிரவேசிக்கிற உங்களை பார்த்து சொல்கிறார், இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். கைவிடாத தேவன் இந்த 3 காரியங்களையும் உங்களுக்கு கொடுத்து இந்த காரியத்தை வாய்க்க பண்ணின கர்த்தர் இந்த 3 காரியங்களையும் நமக்கு கொடுத்து நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தர் இந்த நாளிலே வாக்கு தத்துவத்தின் மூலமாய் நம்மோடு பேசியிருக்கிறார். இந்த வாக்கு தத்துவம் கண்டிப்பாக இந்த மாதத்திலையும் உங்களுக்கு நிறைவேறும். அவர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவன் அப்படியாக இந்த மாதத்தை நடத்தப் போகிறார். நாம் எல்லாரும் முழங்கால் படியிட்டு கர்த்தர் கொடுத்த இந்த வாக்கு தத்துவத்தை இந்த மாதம் முழுதும் அபியாசித்து இதை கர்த்தர் எனக்கு செய்வார் என்ற இந்த விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது காரியங்களை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நாம் எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி பார்ப்போம். சோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை சோத்தரிக்கிறேன். கர்த்தாவே, இந்த காரியத்தை நீர் வாய்க்க பண்ணுகிறது. கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று தாவீது சொல்லும்போது நீர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணி கைவிடாமல் இருக்கிற தேவனாக இருப்பதற்காய் சோத்திரம். எப்படியாக ஈசாக்கு ரெபெக்காளுடைய வாழ்க்கையிலே செய்து அவளை கைவிடாதிருந்தீர், காரியத்தை வாய்க்க பண்ணினீர். எசேக்கியாவின் வாழ்க்கையிலே வந்த அந்த பயங்கரமான இந்த பலவீனத்திலே கூட இருந்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து நீர் கைவிடாதிருந்தீர், காரியங்களை வாய்க்க பண்ணீர், காரியங்களை மேற்போட்டு கொண்டீர், வாரத்தையெல்லாம் எடுத்து போட்டீர். அக்காய் சூத்திரம். அப்படியாக யோசபாத்தின் வாழ்க்கையிலே நான் நிற்க பல நிலையே இந்த எதிராக எங்களுக்கு வந்த அந்த மோபியர் செய்யும் மனதேசாற்று நான் முன்பு நிற்க எனக்கு பல நிலையே என்று கலங்கி நின்றது திடமனதாக இரு, காரியத்தை நான் நடுவிப்பேன், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொல்லி அவனுடைய காரியத்திலே நீர் வெற்றியை கொடுத்தீர். ஜெயகரமான காரியத்தை யோசபாத்துக்கு செய்தது மட்டும் அல்ல, ஆசீர்வாதத்தோடு அவர்கள் துதித்து பெரக்காவிலே கூடினது போல இந்த கடைசி நாட்களிலும் இனி வரும் நாட்கள் எப்படி இருக்குமோ என்று கலங்கி நின்ற அந்த பிள்ளைகளுக்கு நீர் பார்த்து சொல்கிறீர், நான் எல்லாவற்றையும் செய்து உன்னை கைவிடாதிருப்பேன் என்று சொல்லி பிள்ளைகளை நீர் பலப்படுத்தின கிருபைக்காய் சோத். இந்த காரியங்களெல்லாம் நான் செய்து அவளை கைவிடாதிருப்பேன் என்று இந்த 3 காரியத்தை பிள்ளைகளுக்கு செய்ய போகிறீர். யார் யார் என்ன காரியத்தை அவர்களுக்கு அபியாசப்படுத்தி ஜெபிக்கிறார்களோ அந்த ஜபங்களெல்லாம் நீர் கேட்டு பதிலளிக்கப் போகிறீர். நீ ஜபத்தை கேட்கிற தேவன் மாத்திரமல்ல, பதில் கொடுக்கிற தேவன். அதற்காக சோதனம். இந்த 8 இந்த 9 மாதம் பிள்ளைகளுக்கு எல்லாவற்றுக்கும் ஆசீர்வாதத்தின் மாதமாக இருக்கட்டும். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சூத்திரி, என் முழுலமே அவருடைய பசுத்த நாமத்தை சூத்திரி.
என் ஆத்மாவே கர்த்தரை சூத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி வைத்து கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமேன், ஆமேன். நாம் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானோட அன்யோனிய ஐக்கியமும் நம்மளோடும் விசேஷ விதமாக இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் நம் சபையோடும் இந்த ஆன்லைன் ஆராதனையில் இணைந்திருக்க யாவோடும் கர்த்தரோட வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. இந்த செப்டம்பர் மாதம் முழுதும் கர்த்தர் இந்த காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணி உங்களை கைவிடாது இருப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். Come on.
நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும்.